الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وحدثنا مكي بن إبراهيم قال حدثنا يزيد بن أبي عبيد عن سلمة قال سمعت رسول الله صلى الله عليه وسلم من يقل علي ما لم أقل فليتبوأ مقعده من النار صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள். ஜாமியா அமீரியத்துல் கலீமியாவின் புகாரி ஷரீஃபுனுடைய நிறைவான இந்த பகுதியில் தமிழகத்தினுடைய ஜாமியாக்களில் மதரசாக்களில் தஹசீல் வகுப்பில் அமைந்திருக்கிற மாணவ கண்மணிகளும் அருள் நிறைந்த புகாரி ஷெரீஃபை நடத்துகிற பாக்கியம் நிறைந்த உஸ்தாதுமார்களும் ஆமிரியா கலீமியாவின் முதல்வர் உட்பட்ட பேராசிரிய பெருமக்கள் நிர்வாகிகள் இணைந்திருக்கும் நல்ல சபை சிறப்பான நேரம். உண்மையில் இதை ஒரு பாக்கியமான மஜ்லிஸாக நாம் கருதுகிறோம். அல்லாஹ் இங்கே கலந்து கொண்டனின் பூரண பரக்கத்தை நசீபாக்கி தருவானாக. காலம் பூரா புகாரி ஷரீஃபின் தொடர்பிலேயே வாழச் செய்வானாக. நமது ரூஹு பிரியும் போது இந்த இன்பத்தில் பிரிய செய்வானாக. நான் ஆரம்பமாக இங்கே அமைந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் மாணவ கண்மணிகளை
கவனம் செதறாமை மாத்திரம் இருக்க வேண்டும் என்று எப்போதுமே பிள்ளைங்கள்ட்ட கவனம் செதறுவதில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையின் காலங்களில் புகாரி ஷரீப் நடத்தாத அன்றுதான் எனக்கு சிரமங்கள் ஏற்படுவதுண்டு. அனுபவத்தில் 30 ஆண்டு காலம் புகாரி ஷரீஃபோடு நம்முடைய வாழ்க்கை. மதரசாவிலே ஒவ்வொரு ஆண்டும் நான் எடுப்பதுண்டு புகாரி ஷரீஃபை, ஆனால் 2ஆம் பகுதி தான் எடுப்பது. கிதாபுல் மகாசி தான் வளமையாக எடுக்கிற பழக்கம். இங்கே கொஞ்சம் மாற்றி 1ஆம் பகுதியின் ஆய்வை தந்திருக்கிறார்கள். ஒரு வகையில் அதுவும் பரக்கத்தாகத்தான் இருக்கிறது. மாணவர்களுடைய கவனத்தில் நான் சில செய்திகள் இங்கே சொல்வேன். இது ஒரு பாட மஜ்லிசு தான். பயானுடைய தோரணைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாடத்தை நீங்கள் முறையாக எடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கையும் வரலாறும் கிட்டத்தட்ட இங்கே பல காலங்களில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். நான் அங்கேயெல்லாம் செல்கிற அவகாசம் எனக்கு இங்கே கிடைக்காது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய புகாரி ஷரீப் இன்றைக்கு உலக அங்கீகாரம், ஒட்டுமொத்த இமாம்களின் கபூலியத், நான் மிக தெளிவாக சொன்னால் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த முஹத்திசீங்களால் மதிக்கப்பட்டவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. புகாரி ஷரீப் உம்முல் கிதாபில் ஹதீஸ், ஹதீஸினுடைய தாய் கிதாப் என்று இதற்கு பெயர். உம்முல் மூமினீன் என்று சஹாபாக்களுடைய அருமையான நம்முடைய உம்மஹாத்துல் மூமினீன் இருக்கிறார்களே, அதுபோல அமீருல் மூமினீன் வில் ஹதீஸ், ஹதீஸினுடைய அமீர், எல்லா முஹத்திசீங்களிலும் அமீருல் மூமினீன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. இந்த அங்கீகாரம் எங்கிருந்து கிடைத்தது? இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதி. மக்கள்கிட்ட ஒருத்தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 1000 சேவைகளுக்கிடையே நல்ல பார்வைகள் என்பது ரொம்ப குறைவானது. ஐநூறு ரிலா அன்குல்லி ஐபின் கலீலா, நீ படிச்சிருப்பீங்க மதரசாக்களிலே. மசாவியா என்பார். திருப்தியான கண்கள் கொண்டு பார்க்கிற நிலை உலகத்தில் ரொம்ப குறைவானது. சாலிஹீங்களை கூட அந்த பார்வை கொண்டு பார்த்த மக்கள் கம்மியானவர்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின் மீது அப்படி ஒரு பார்வை நிகழ்ந்தது. எதிர்ப்புகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது. ஒரு காலகட்டம் இமாம் புகாரி ஊரை விட்டுமே வெளியாக்கப்பட்டார்கள். ஹாசிதீங்கள் இருந்தார்கள், பொறாமைக்காரர்கள். இதையெல்லாம் தாண்டி அவங்க பெற்ற கபூலியத், அவங்களுடைய ஹதீஸை அமைத்த அந்த பாயினிற்கு விதம் இருக்கு பாருங்க. அவங்க வைத்துக் கொண்ட ஷருத்துகள், நிபந்தனைகள் உலக மூக்கில் விரல் வைத்து பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபிலே அவர்கள் ஹதீஸை பதிவு செய்வதற்கு அவங்க வைத்துக் கொண்ட சில முறைகளில், குறிப்பாக அவர்கள் வைத்த நிபந்தனைகள், அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த ஹதீஸை எடுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட பிரயாணங்கள் உலக மனிதர்களால் முடியாது. எத்தனை பெரிய பயணங்கள் அவர்கள் கால் வைத்த நாடுகள், ஒரு ஹதீஸுக்காக எடுத்துக்கொண்ட பயிற்சி, இவைகளை தாண்டி நீண்ட பயணங்கள் எல்லாம் கிடைத்து அவங்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸை கொண்டு வந்து கிதாபில் எழுதுறதில்லை. அந்த ஹதீஸை கொண்டு வந்து நீண்ட பயணம், நீண்ட தியாகம், நீண்ட சிரமம், அத்தனைக்கும் பின்னால் அந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தர்பாரில் கொண்டு வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தர்பாரில் அந்த ஹதீஸை வைத்து பக்கா இமாம் இமாமுல் புகாரி அழுவார்கள், கையேந்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே தொழுவார்கள், ரப்பே இந்த ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன், இதில் எல்லா வகையிலும் அங்கீகாரம் வேண்டும், குறையில்லாமல் பாதுகாக்க வேண்டும். தியாகம், முயற்சி, பயணம், நிபந்தனைகளை வைத்து அதற்கு உட்பட்டதாக அந்த இமாம்களை தேர்ந்தெடுப்பது, சொல்கிறவரின் தகுதி என்ன, அவருடைய நினைவாற்றல் என்ன, அவர்களின் சுன்னத்தின் முறைகள் என்ன, அவரிடத்தில் இருக்கிற மார்க்க அனுகூலங்கள் எப்படி, இத்தனைக்கும் பின்னால் கிடைச்ச ஹதீஸ் நம்ம திறமையில கிடைச்சிச்சுங்கிறது இல்ல, அதை தூக்கி ரப்புடைய தர்பாரில் வச்சு அழுததும் கையேந்தியதும் கண்ணீர் வடித்ததும் அதற்கு பின்னால் பதிவு செய்து உம்மத்தில் ஒப்படைச்சது பெரிய அங்கீகாரம். நம்ம கைக்கு எப்ப வந்திருக்குது? அல்லாட்ட போயிட்டு வந்திருக்கு. நான் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்தை படிப்பேன்.
இன்னா நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ர் வஇன்னா லஹு லஹாஃபிளூன். குர்ஆனை நாம் இறக்கினோம், நாம் அதை பாதுகாப்போம் என்ற அந்த வசனத்தில் நான் படித்தேன். முஃபஸ்ஸிரீங்கள் எழுதுவார்கள், நஹனு இன்னா நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ர், ஸிக்ர் என்று சொன்னால் ஆயாத்துல் குர்ஆன் வ ஹதீஸு ரசூலில்லா. குர்ஆனையும் பாதுகாப்போம், ரசூலின் ஹதீஸையும் பாதுகாப்போம். இன்னி ஊத்தீத்துல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குர்ஆனும் கொடுக்கப்பட்டேன், குர்ஆன் போன்ற ஹதீஸும் கொடுக்கப்பட்டேன். அல்லாஹ் எனக்கு குர்ஆனை கொடுத்தான்னு சொல்ற இடத்துல சொல்றாங்க ஊத்தீத்துல் குர்ஆன் வ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆன போல. நஸ்ஸல்னா ஸிக்ர், ஸிக்ர்னா என்ன? குர்ஆனும் ஹதீஸும் என்று முஃபஸ்ஸிரீங்கள் எழுதிய தஃப்ஸீர் நமக்கு ஒரு பெரிய பாடம். கியாமத்து வரையிலும் குர்ஆன் பாதுகாக்கப்படும், ஹதீஸும் பாதுகாக்கப்படும். அந்த ஹதீஸின் ஆழம் கண்டவர்கள் அல்லாமா இமாம் புகாரி. புகாரி ஷரீஃபுன்னுடைய அங்கீகாரத்திற்கு 1000 காரணம், அதுல ரொம்ப பிரதானமான ஒரு காரணம் உங்க கவனத்தில் எடுக்கணும். சுலாசியாத்துல் புகாரின்னு ஒண்ணு இருக்கு, சுலாசியாத்துல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய அந்த ஆய்வின் சிந்தனையில் கிடைத்த சுலாசிய ஹதீஸே சுலாசியாத். சுலாசியாத்துல ஹதீஸ்ங்கிறது இஸ்னாத் ஆலி, ரொம்ப உயர்ந்த சனத் அது. அந்த சனத்துக்கு இங்கே புகாரி ஷரீஃபை நடத்துகிற உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க, மிக உயர்ந்த இஸ்னாத் ஆலி சுலாசியாத். சுலாசியாத்னா 3 பேர் தான் இமாம் புகாரிக்கு மேல, 3 பேர். அந்த 3வது நபர் சஹாபியா இருப்பாங்க. கிட்டத்தட்ட முதல் நபர் தபவு தாபியின், தாபியு தாபியின். இரண்டாவது நபர் தாபியின், 3வது நபர் சஹாபி. அவங்க ரசூல்ட கேட்டாங்க, இமாம் புகாரி அறிவிப்பாங்க. இது மிக உயர்ந்த சனத். இது இந்த சனத்து 3 தர்த்தீபு மாத்திரம், 3 சங்கிலித்தொடர் மாத்திரம் அமைந்திருக்கிற இந்த சனது ரொம்ப பலமானதும் வலுவானது. ஏன்னா அங்க தப்பே இருக்காது, குறை இருப்பது ரொம்ப கம்மி, பலகீனங்கிறது கம்மி. எல்லா வகையிலும் அங்கீகாரத்திற்கான ஃபுல் பவர் பெற்ற ஹதீஸ் அது. நீங்க முஸ்லீம்ல போய் பார்த்தால் எந்த இமாம்களையும் குறை சொல்லக்கூடாது, எந்த ஹதீஸையும் குறை சொல்றதுக்கு இல்லை. எல்லாமே மிக புனிதமானவர்கள். முஸ்லீம் ஷரீஃபிலே ஒரு சுலாசி கிடையாது, அபுதாவூதிலே ஒரு சுலாசி ஹதீஸ் இல்லை, அபுதாவூதிலே இல்லை, முஸ்லீம்லே இல்லை, நசையில இல்லை ஒரு சுலாசி ஹதீஸ். திருமதியில ஒரே ஒரு ஹதீஸ் சுலாசியாத் இருக்கு, திருமர் ஷரீஃபில் ஒரு சுலாசி ஹதீஸ், இப்னு மாஜாவில் கொஞ்சம் இருக்குது ஒரு சில ஹதீஸுகள். சிஹாவு சித்தாவுனுடைய அங்கீகரிக்கப்பட்ட இந்த 6 கிரந்தங்களும் 100 அல்லாஹுவால் கபூலியத்தானது. இமாம் புகாரியினுடைய சஹீஹுல் புகாரி பல்வேறு வகையில் உயர்கிறது என்று சொன்னால் அங்கீகாரத்தின் முதன்மை தரமும் அமீருல் முஃமினீன், அமீருல் முஹத்திசீன் என்ற பெயரை இமாம் புகாரிக்கு அல்லாஹ் நசீபாக்குவான் என்றால் அதில் மிகப்பெரிய பங்களிப்பில் ஒன்று சுலாசியாத்துல் புகாரி. இமாம் புகாரி அறிவித்த இந்த 3 தங்கச் சங்கிலி தொடர் அற்புதமானது. தாபி, தபவு தாபி, தாபி சஹாபி, சஹாபிட்ட இருந்து டைரக்டா கேட்கறது. அந்த 3 வழிதான் கிட்டத்தட்ட. இமாம் முஸ்னத் அஹமதுல எல்லாம் இந்த தொடர் நிறைய இருக்குது, நம்ம சிஹாவு சித்தாவுக்குள்ளே இமாம் புகாரி மாத்திரம், இப்னு மாஜாவிலே கொஞ்சம் இருக்கும், திருமதியிலே 1. இமாம் முஸ்னத் அஹமதுல நீங்க கொஞ்சம் கூடுதலாகவே பார்க்கலாம் சுலாசியாத்த. இங்கே சுலாசியாத் இமாம் புகாரியினுடைய ஹதீஸுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா 22 ஹதீஸ் இருக்கு. 3 சஹாபிகிட்ட இருந்து தான் கொண்டு வராங்க அந்த 22ஐயும், 22 ஹதீஸுகள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வந்த சுலாசியாத் 22. 22னா 22 மாணிக்கங்கள். 3 சஹாபி தான், சைதுனா சலமத் இப்னு அக்வா, சைதுனா அனஸ் இப்னு மாலிக், சைதுனா அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர். இந்த 3 சஹாபிகள் தான் இந்த 22க்கும் சொந்தக்காரர்கள். இதுல சைதுனா சலமத் இப்னு அக்வா தான் 17 ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 17 ஹதீஸ் சலமத் இப்னு அக்வா இருந்து இமாம் கொண்டு வராங்க இமாம் புகாரி. அது முதல் ஹதீஸ் நான் சொன்னது, ஹத்தஸனா மக்கி இப்னு இப்ராஹிம் கால ஹத்தஸனா يزيد بن ابي عبيد عن سلمى رضي الله عنه انه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم. முதல் ஹதீஸ் புகாரி ஷரீஃபுனுடைய
பலத்தை கொடுக்கிற சுலாசியாத்தின் முதல் ஹதீஸ் கிதாபுல் இல்முல இமாம் புகாரி பதிவு செய்யறான். கிதாபுல் இல்முல இமாம் புகாரி. நான் மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் இருப்பதால் இந்த செய்திகளை இங்கே பதிவு செய்கிறேன். நான் ஏற்கனவே இங்கே வந்தவுடனேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லா பொதுமக்கள் இருந்து அந்த விஷயத்தை பேச முடியாது, பொதுமக்களுக்கு பேசுற விஷயம் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இருக்கிற புகாரி ஷெரீஃபுடைய நம்முடைய தொடர்பும் இந்த கிதாபின் அங்கீகாரமும் இந்த கிதாபுக்காக தங்களை அர்ப்பணித்த இமாம் அமீருல் முஹத்தசீனுடைய பாக்கியமும் எத்தனை புனிதமானது என்பதில் நம்முடைய ஈடுபாடு கூடுகிற போது நமக்கு ஒரு பெரிய இன்பம். நான் பாக்கியாத்து சாலிஹாத்துடைய நிகழ்ச்சியில கூட ஒன்றை சொல்லி காட்டினேன். அல்லாட்ட நான் கேட்கிற துவாவில் மிக பிரதானமானது, நிறைய என்னுடைய பேச்சுகளை நீங்க கேட்டிருப்பீர்கள், கேட்பவங்க, என்னுடைய துவாவில் பிரதானமான ஒரு துவா, ரப்பே 30 வருஷம் புகார் சீட் நடத்துறேன், தலப்பா இல்லாம புகார் சீட் நடத்துறது இல்லை, மாணவங்களும் தலப்போடு இருப்பாங்க, என்னுடைய ரூஹு புகார் ஷெரீப் நடத்தும் போதுதான் பிரியணும்னு கேட்டிருக்கேன். நான் வீட்டில் சொல்றேன், நான் மௌத்தானா மனசாவில் தான் மௌத்தாகும், ரூஹு புகார் ஷெரீப்ல தான் பிரியும். அல்லாட்ட கேட்டோம், ஏன்னா நான் படித்தேன், மாத்தல் கஸ்ஸாலியும் ஒல் புகாரி அலா சத்ரிஹி, இமாம் கஸ்ஸாலி வஃபாத் ஆகும் போது அவர்களின் நெஞ்சில் புகாரி இருக்கும் போது மௌத்தானார்கள். மாத்தல் கஸ்ஸாலி ஒல் புகாரியும் அலா சத்ரிஹி. நான் அந்த செய்தியை படித்த போது கேட்ட துவா, இந்த ரூஹு புகார் ஷெரீப்ல தான் பிரியணும், திருமதி நடத்துகிறேன், திருமதி நடத்துறோம், இப்னு மாஜா நடத்துகிறோம், இந்த ஆண்டு நஸையும் நடத்துகிறேன், இப்புகாரி ஷெரீஃபும் நடத்துகிறோம், எல்லா ஹதீஸ் கிரந்தம் நடத்துறோம், எல்லாம் அங்கீகாரமானது. ஆனால் நம்ம கேட்கிற துவா அஸஹுல் கிதாப் பாத கலாம் இல்லா, குர்ஆனுக்கு அடுத்து மிகப்பெரிய அங்கீகாரம். எங்க பிள்ளைகிட்ட சொல்றது, எங்கேயாவது வாப்பா மாசாக்கு போனாங்க வரலன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா, ரூஹு மாசாலதான் பிரியும். பையங்க சில நேரத்தில் கேட்பாங்க, ஹசரத் எப்போ அப்படின்னு கேட்பாங்க, அது நம்ம கையில் இல்லை. கொஞ்சம் கவனத்தில் நான் வைக்க சொல்வேன், நம்ம ஆன்மா ரீதியாக ஆத்மீக ரீதியாக நம்முடைய இதயத்தோடு இந்த தொடர்பு கொண்டு வரணும். நான் நிறைய நேரங்களில் ராத்திரி படுக்கிற போது என்னுடைய கனவுகள் எல்லாம் புகார் ஷெரீப் நடத்துவதாக, அந்த ஹதீஸை சொல்வதாக, சில ஹதீஸுகளை நான் கனவிலே பார்த்து கிதாப் எடுத்து பார்ப்பேன், அந்த பக்கம் கரெக்டா இருக்கும். கனவுல பாடம் நடத்தி இருக்கேன் புகார் ஷெரீஃபை, ஒரு மானசீக உறவு. பல முறை புகாரியின் 2 பாகங்களையும் முடித்திருக்கிறோம், பல தடவைகள் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை அல்லாஹ் மனப்பாடம் செய்ய வைத்தான். நமக்கு இந்த தொடர்பு முக்கியம் என்று சொல்வேன். ஏதோ பரக்கத்துக்கு ஓதுறோம், பெரியவங்கள்ட்ட ஓதுனா பரக்கத் அப்படி அல்ல, இந்த பரக்கத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். நான் காயல் மாநகரத்தை பார்த்திருக்கிறேன், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணுமா, அங்க மஜ்லிஸ் நடக்கும், என்ன மஜ்லிஸ், புகார் ஷெரீப் ஒரு ஜுசு எல்லாரும் எடுத்து ஓதுவாங்க, ஓதிட்டு பேர் வச்சிருவோம், புகார் ஷெரீப் ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுற மாதிரி புகார் ஷெரீப் ஓதுறது, 30 ஜுசு தனித்தனியா இருக்கும். இந்த சனதுகளோடு இந்த ஹதீஸை நீங்கள் வாசிப்பதை விட என்ன பாக்கியம் வேணும் என்று கேட்கிறேன். வாசிப்பதே பாக்கியம், ஹதீஸை நீங்க வாசிக்கிறீர்களா பெரிய பாக்கியம். அல்லாஹுடைய ரசூலை கனவுல பார்க்கறதுக்கு புகாரி ஷெரீபை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அந்த நசீபை வழங்குவானாக, அவங்கள பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சாதனை பொருள் இது. சுலாசியாத்துல் புகாரியிலே கிட்டத்தட்ட சலமா ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்து மாத்திரம் 17 ஹதீஸுகளை 3 சஹாபாக்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க, சலமாரது சலமத்திபுல்லாக்கோ 17 ஹதீஸ் அவங்கள்ட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல நான் சொன்னதான் முதல் ஹதீஸ், ஹத்தசனா மக்கி இப்னு இப்ராஹிம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கிதாபுல் இல்ம்ல கொண்டு வருவாங்க. ஹத்தசனா மக்கி இப்னு இப்ராஹிம் கால ஹத்தசனா யசீத் இப்னு அபி உபைத் عن سلمة قال سمعت رسول الله صلى الله عليه وسلم من يقول علي ما لم أقل فليتبوأ مقعده من النار. நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஒருவர் சொல்வார் என்றால் திட்டமாகவே அவர் போய் சேரும் இடம் நரகம் தான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலாசியாத்தினுடைய உயிர் இந்த ஹதீஸ். ஹதீஸ் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னா, இமாம் புகாரி ஒரு வார்த்தை கூட நபி சொல்லாதது இல்லை. அவர் தங்குற இடம் நரகம் தான்.
அல்லாஹ் நம்மை ஹயாத் வரைக்கும் நபியினுடைய இந்த வார்த்தைகளை பாதுகாக்க தௌஃபிக் செய்வானாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லணும் மாணவர்கள். கபூல் ஆயிட்டுனா நம்ம பெரிய பாக்கியம் ஆயிடுவோம். சாதாத்துகள் இருக்கிறாங்க, காலமெல்லாம் புகார் ஷெரீப் நடத்தின பெருமக்கள் இருக்கிறார்கள். இன்னும் 4 ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டிருக்கிறாங்க. சுலாசியாத்தினுடைய 22 ஹதீஸ்ல 17 ஹதீஸ் ஸலமா இப்னு அக்வார் ரழியல்லாஹு அன்ஹு, 4 ஹதீஸ் ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட. இதே சுலாசியாத் மொத்த 21 ஆச்சு. ஒரே ஒரு ஹதீஸ் அப்துல்லா இப்னு புஸ்ர் ரழியல்லாஹு தஆலா, அல்லாஹ் அப்துல்லா இப்னு புஸ்ர் ரழியல்லாஹு நபியினுடைய சஹாபி அவங்ககிட்ட இருந்து ஒரு ஹதீஸ், மொத்த 22 ஹதீஸ். நீங்க பாப் அமைச்சிருக்காங்க பாருங்க, இமாம் புகாரி மூக்கில் விரல் வைக்கணும், உலக கவனத்தை தங்க பக்கம் இழுத்தாங்க. புகார் ஷரீஃபினுடைய கிதாப் இருக்கு பாருங்க, கிதாபுல் ஈமான் என்று துவக்குவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் இருக்குது, கிட்டத்தட்ட 97 கிதாப் வச்சிருக்காங்க, ரெண்டு ஜில்தும் சேர்த்து 97 கிதாப். கிதாபுல் ஈமான், கிதாபு தஃப்ஸீர் என்று அவர்கள் துவக்கும் அந்த கிதாபுகள் 97 கிதாப் இருக்கு புகாரி ஷரீஃபினுடைய ரெண்டு பக்கமும் சேர்த்து, ஜில்துல் அவ்வல் ஜில்து சானி இணைஞ்சு. பாப் இருக்குது, மூக்கில் தான் விரல் வைக்கணும். எவ்வளவு பாபு? கிட்டத்தட்ட 3882 பாபுகள், 3882 பாபுகள். இமாம் புகாரி பாபு பதியில் வஹியில் துவக்கம் என்று துவக்குவார்கள். அங்கே பாபு வனதுல் மவாஸீனுல் கஸ் என்று சொல்லி கடைசி குர்ஆனுடைய வசனத்தோடு கடைசி ஹதீஸ கொண்டு வருவாங்க. கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி தர் ரஹ்மான். இமாம் புகாரி கடைசியில பாபு வனதுல் மவாஸீனுல் கஸ். எத்தனை பாபுகள்? 3882 பாபுகள். அந்த பாபுங்கிறது முக்கியம் இல்ல, ஏதோ ஒரு ஹதீஸுக்கு ஒரு பாபு போடுறது இல்ல. பாபுக்கு அதுனா முனாசபத், ஒரு பாபுக்கு இன்னொரு பாபுக்கும், புகார் ஷரீஃபுடைய மேல உள்ள பாபு கீழே உள்ள பாபு சம்பந்தம் எவ்வளவு சம்பந்தம் இருக்குதுன்னு நான் மாணவர்கிட்ட சொல்லுவேன். அந்த பாபுக்கும் இந்த பாபுக்கும் பொருத்தத்தை பாரு. மேல ஒரு ஹதீஸ் இருக்கும், ஏதோ ஒரு கோணத்துல அந்த ஹதீஸ் போகும், கீழே ஒரு ஹதீஸ் வரும், அதனுடைய கோணம் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய போங்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா இமாம் பாபு போடுவாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி, அந்த பாபு இருக்கு பாருங்க, நம்ம எல்லாரையும் உள்ள குணம் தரும். அந்த ஹதீஸுடைய என்ன தாக்கம் அந்த பாபுல விளங்கலாம். அவங்க ஹதீஸை எது கொண்டு வர போறாங்கிறத உங்க பாபு பேசும். பாபு அமைக்கிறதுல அவங்கதான் அமீருல் முஹத்தீஸீன். என்ன அற்புதம்! நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பாபையாவது விளக்கணும்னு நினைச்சேன், நேரம் இல்லை. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அந்த பாணி, அந்த பாபு வச்சு கொண்டு வருவாங்க பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க உஸ்தாத்மார்களுடைய வரக்கத்தான மஜ்லிஸ்ல. அப்ப அந்த பாபுகளை கிட்டத்தட்ட 3882 பாபுகளை ஹதீஸுக்கு பொருத்தமாக சில ஹதீஸுகளுடைய பொருள்களை கூட பாபு வச்சு தீர்மானிக்கலாம், ஹதீசுடைய நோக்கத்தை பாபு வச்சு தீர்மானிக்கலாம். அப்படி அவர்களுடைய இந்த பாபு அமைத்துக் கொண்டு வருகிற பாங்கு அவர்களே முதன்மையானவர்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை புகார் ஷரீப் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் நுழைந்து பார்க்க வேண்டும். அது ஆழமான தாக்கத்தை தந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஹதீஸ் இருக்கு பாருங்க, அது புகாரி முஸ்லிம் திருமதி அப்படின்லாம் நம்ம பார்க்கல. அந்த ஹதீஸுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, ஆத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகள் அது எத்தனை ஆயிரம் இதயங்களில் ஆட்சி செய்தது தெரியுமா? அது சொல்றவங்களை பொறுத்து அந்த ஆளுமை கூடும். ஒரு வார்த்தைய நான் சொல்றதுக்கும் எங்களுடைய ஷேக் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றதுக்கும் ஒரு மகான் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு வார்த்தை அது இதயத்துல போய் ரீச் ஆகுதுன்னு சொன்னா, இதயத்துல போய் சேருதுன்னா, நம்ம இதயத்தை மாத்துகிறது என்றால் அது பிறந்த இடம் பறக்கத்தான இடம். அந்த வார்த்தை எங்கிருந்து பிறக்குதோ அந்த இடத்தை பொறுத்து இதயத்திற்கு அது ஆட்சி செய்யும். நமக்கு பாடம், நமக்கு ஒரு பெரிய பாடம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான ஹதீஸுனுடைய அந்த வழிகாட்டுதலில் வார்த்தைக்கு இருக்கிற அந்த வலிமை மிக முக்கியம். கிதாபுல் இல்ம்ல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸை நீங்க கவனிங்க, எப்படி அதை இதுல ஃபிக்ஹ் ஜொலிக்கும்,
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸுக்குள்ளே ஃபிக்ஹ் ஜொலிக்கும், சட்டம், குறிப்பாக மதுகபுகளுடைய சட்டம். அவங்க ஷாபி மதுகபுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுவும் சேர்ந்து துணிக்கும். அவங்க அந்த மாதிரி ஹதீஸுகளை கொண்டு வருவாங்க. கிதாபுல் இல்ம்ல ஒரு செய்தி, அற்புதமான செய்தி, அது பல இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு முதல் ஜில்துல மட்டும்தான் நின்று பேச முடியும். இதே ஹதீஸ் பல இடத்துல வரும். உக்பத் இப்னு ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அபி யஹாப் என்பவர்களுடைய மகளை நிக்கா செய்தாங்க. அபி யஹாபுடைய மகளை சையதுனா உக்பத் இப்னு ஹாரிஸ் நிக்கா செய்றாங்க. நிக்கான உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி, மங்களமான நிகழ்ச்சி, பாக்கியமான நிகழ்ச்சி. அல்லாஹ் எங்களுடைய மாணவர்களுக்கு சாலிஹான சீதேவியான மனைவிகளை நசீபாக்குவானாக. இந்த அமீனுக்கு இந்த சத்தத்தை பத்தியலா ஒவ்வொன்றுக்கும் ரூஹு. இதே அமீன் நான் புகாரி ஷரீப் சொல்லும் போது நீங்க சொன்னீங்கன்னா அந்த இன்பம், ஒவ்வொன்றுக்கும் ரூஹு இருக்குது. அல்லாஹு தஆலா சாலிஹான மனைவியை தரணும். அது பெருமானார் கேட்ட துவா. பெருமானார் கேட்டாங்களே, நாலு விஷயம் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க அர்பஅன் வஅஊது பிக்க மின் அர்பஇன், அஸ்அலுக்க அர்பஅன் வஅஊது பிக்க மின் அர்பஇன், நாளை கேட்கிறேன், நாளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டாங்க. சில லிசானன் ஜாக்கிரன் வ கல்பன் ஷாக்கிரா வ பதனன் சாபிரா வ மர்அத்தன் சாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்க, உன்னை நினைவு கூறுகிற நாவை நசீபாக்குவாயாக, எப்போதும் உனக்கு நன்றியோடு இருக்கும் இதயங்களை நசீபாக்குவாயாக, கல்பை, சோதனைகளை தாங்கும் உள்ள உடலை தருவாயாக. நாலாவது கேட்டாங்க, உம்மரத்துன் சாலிஹத்தன் முஈனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கத்திற்கு தோள் கொடுத்து துணை நிற்கிற பாக்கியமும் சீதேவித்தனமும் நிறைந்த மனைவியை நசீபாக்குவாயாக. அந்த மூணும் எங்கோ இருக்குது, இந்த ஒன்று வேற எங்கோ இருக்குது. லிசானன் ஷாக்கிரன், கல்பன் ஷாக்கிரன், பதனன் சாபிரா, சகிப்புத்தன்மை உள்ள உடல் வேணும், ஜிக்ரு செய்கிற நாவு வேணும், உன்னை எப்போதும் நன்றியோடு பார்க்கிற இதயம் வேணும். இந்த மூணும் அல்லாவோடைய ஒரு பெரிய தொடர்புல இருக்குது. நாலாவது நல்ல மனைவி வேணும்னு கேட்கிறாங்க. ஹதீஸுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாக அது ஆய்வுக்கு எடுத்த முஹத்திசீங்கள் இந்த நாலாவது உள்ளது கிடைச்சா மூணும் சரியாயிரும்னு எழுதுறாங்க. நாலாவது உள்ளது கிடைச்சிச்சா மூணும் சரியாயிரும், நாலாவது உள்ளதுல ஃபெயிலியர் ஆயிட்டோம் மூணுமே பிரச்சனை தாங்கிறாங்க. அந்த மூணு எங்கோ அல்லாவுடைய தொடர்புலயே போற மாதிரி இருக்கு. இது எங்கோ துன்யாவுடைய சிந்தனை மாதிரி தெரியுது. இது வந்தாத அந்த மூணும் சரியாகும். நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா உன்னுடைய கல்பு எப்பவும் ஷாக்கிராகத்தான் இருக்கும், உன் லிசான தாக்கிர் நசீபாயிடும், சோதனைகள் எல்லாம் தாங்க முடியும். நல்ல மனைவி நசீபாகலன்னா நீ திக்ரு கூட ஒன்னும் செய்ய முடியாது. இவ திக்ரு தான் செய்துட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இப்ப பிரச்சனை தான், அவளோட கிடந்து போராடணுமே தவிர பள்ளிவாசல்ல கூட மனசு ஒழுங்கா இருக்காது. ஏன், இங்க நிம்மதி இல்லைன்னா எல்லாம் போச்சு, திக்ரு போச்சு, லிசான ஜாக்கிர், கல்பே ஷாக்கிர் எல்லாம் மௌத்தாயிடும், சீதேவியான மனைவி இல்லை என்று சொன்னால். எனவேதான் காபத்துல்லாவிலே சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்ன யமானி ஹஜ்ரல் அஸ்வதுக்கு மத்தியில தவாஃபுல குதிச்சு ஓடும் போது கூட அங்கன குதிக்கல, நிப்பாட சொன்னாங்க. தவாஃபுல குதிச்சு ஓடணும் மூணு சுத்துல எஹ்ராமுடைய கோலத்துல, அந்த இடத்துல மட்டும் நிப்பாட்டுறாங்க, குதிக்க வேண்டாம், கொஞ்சம் நின்று மெதுவா போ. என்ன அங்க ஓதணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா அதாபன்னார், தை குடு நசீப, நல்ல நசீப, மறுமையிலையும் குடு. அல்லாமா இப்னு அப்பாஸ் கொடுத்த தஃப்சீர் உங்களுக்கு தெரியும், மர்அத்தன் சாலிஹா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனானா, யா அல்லாஹ் சீதேவியான மனைவியை குடு. காபாவிலே நின்று ரசூல் கேட்கிறாங்க, ஒப்புக்கொள்ளப்படுகிற இடத்திலே கேட்கிறாங்க, ருக்னே யமானி அஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியிலே ஓட்டத்தை கூட நிதானமாக்கி நடக்க வைத்து நீண்ட நேரமாக சங்கை மிக்கவர்களே, கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு இன்பமான வாழ்க்கை. நிக்காக ஆயிருக்கு, சையதுனா அபி யஹாபுனுடைய மகளை கட்டியிருக்கிறாங்க. இவங்க நபியை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க, மதீனால இல்ல வெளி ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா சஹாபி நிக்காக ஆகி புது வாழ்க்கை துவங்கி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிற காலம். கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? என்னுடைய புது மாப்பிள்ள ஒருத்தர் நம்ம மாணவர், அவர் சொல்லிட்டே இந்த ஹதரத்து கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு அந்த டைம் கிடைக்கல.
கல்யாணம் முடிச்சு ரெண்டாவது நாள் நான் போயிருக்கிறேன், மாப்பிள்ளையை பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டாரு. போனா என்ன அரை மணி நேரம் காக்க வச்சிட்டாரு. என்ன என்ன மாப்பிள்ளை மேல ரூம்ல இருக்கிறாரு. நான் நினைச்சேன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நினைச்சேன். இப்ப அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம இடம் மாறி வந்திருக்கிறோம். நேத்து வந்திருந்த மதிப்பு வேற, இன்னைக்கு நம்ம வந்திருந்தோம்னா இப்ப அவர் அங்கிருந்து களைஞ்சி எஞ்சி வரணும். அவர் இருக்கிற இடம் ஒரு இன்பமும் மகிழ்வும் நிறைந்த இடம். இப்படி ஒரு வாழ்க்கையை துவங்கி சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறார்கள். உக்பத் இப்னு ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபி யஹாபின் மகளோடு இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்படும். ஒரு அம்மா வந்தாங்க, வந்து சொன்னாங்க உக்பாவை பார்த்து, உக்பாவுடைய குடும்பத்தில் வந்து சொல்றாங்க, இன்னி கத் ரழஅத்து உக்பா அல்லதீ தஸவ்வஜ பிஹா, நான் உக்பாவுக்கு பால் கொடுத்தேன் குழந்தையா இருக்கிற போது. உக்பா யாரை நிக்கா செய்தார்களோ அந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்தேன். அவங்களுக்கும் பால் கொடுத்தேன் அப்படின்றான். அபிஹாபுடி மகளுக்கு நான் பால் கொடுத்திருக்கிறேன். பேரிடி வாழ்க்கையில் விழுந்ததை போல. ஏன்னா பால் கொடுத்தான் சகோதரி. யஹ்ருமு மினர் ரௌலா மா யஹ்ருமு மினன் நஸப், இரத்த பந்தங்களிலே எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் பால்குடி உறவிலும் ஹராம். என் கூட பிறந்த சகோதரி நான் நிக்கா செய்வது ஹராம். என்னோடு எங்கோ ஒரு மூலையில் இருந்த பெண், நான் எங்கோ இருந்தவன், ஒரு பெண்ணிடத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பால் குடிச்சிட்டோமா, அவள் எனக்கு ஹராம். அந்த பால் குடிச்ச பொண்ணும் ஹராம், நானும் ஹராம். ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி சமந்தான். அந்த செய்தி அவருக்கு கேட்டு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்ன செய்யறது, அவங்க சொன்னாங்களாம், என்னம்மா அப்படியெல்லாம் நீ ஒரு தடவை கூட என்ன கண்டு நீ சொன்னது இல்லையே. யாரு செய்தா உக்பா சொல்றாங்க, ஒரு முறை கூட நீ சொன்னதில்லையே, எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒன்றும் தெரியாது, எங்க குடும்பத்திலும் யாரும் சொன்னதில்லையே. உணர்த்தி தருவார்கள், இந்த செய்திகள் எல்லாம் குடும்பத்தில் சொல்லப்பட வேண்டும். யாரையாவது ஒரு கஷ்டத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்க ஆஸ்பத்திரி எல்லாம் பார்க்கலாம், பிறந்த உடனே பால் சில பெண்களுக்கு நிக்காது, பக்கத்துல குழந்தை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு பால், பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாத நிலை, அந்த குழந்தைய கொஞ்சம் கூப்பிட்டு பால் கொடுங்கம்பாங்க, இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் நினைவுபடுத்தணும், எழுதி வைக்கணும், இந்த பெண்ணிடத்தில் நீ ஏற்கனவே பால் குடித்திருக்கிறாய், நாளை ஒரு காலம் திருமண உறவுகளில் மிகப்பெரிய தடங்கள் வந்து நிற்கும். அவங்க கேட்கிறாங்க, செய்தான் உப்புபா எனக்கு நீ சொல்லி இருக்க வேண்டாமா, சொல்லவில்லையே அந்த ஒரு வார்த்தை. எவ்வளவு பெரிய ஆழத்தை கொண்டு காட்டுறாங்க இமாம் புகாரி. ஹதீஸ்ல வருது, நீ சொல்லலையம்மா சொல்லி இருக்கணுமே. எப்படிப்பட்ட விஷயம் இது! குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்ட ஒருவன் நடத்தக்கூடாத காரியம் அல்லவா நடத்தி முடித்திருக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லவில்லையே, பதறாங்க துடிக்கிறாங்க, ஆனா அந்த பெண்ணோட வாழல. ஏன்? ஈமான் இருந்தது, வளமான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது, யார்ட்ட போய் கேட்கறது? உடனே அது சாஃபர் அப்படி அங்கிருந்து புறப்பட்டாங்க, வாகனத்தை தூக்குனாங்க, பயணமானாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க மதீனாவில. மதீனா வந்துட்டாங்க, மதீனா வந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ்? இப்படியான ஒரு நிலை, நான் என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஜாலியான மகிழ்ச்சியான மங்களமான வாழ்க்கைக்கிடையே நான் என்ன பண்ணணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க படிச்சிருப்பீங்க, உத்தியது ஜவாமியால் கலிம். நபி அவங்க சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜவாமியால் கலிம், வார்த்தை சுருக்கமா தான் இருக்கும், ஆழமான பொருள் இருக்கும், அதிகமான பொருள் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் இவ்வளவு பெரிய பயணம், பதட்டம், கல்யாணமாகி சந்தோஷமா இருக்கிற ஒரு பெண்ணை எப்படி திடீர்னு நம்ம பிரியறது? அப்ப இதுக்கு மார்க்கம் என்ன, தெளிவு என்ன? இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் வந்து நிற்கிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃபா, புகாரில் எடுத்து பாருங்க, கைஃபா வக்கத் கீலா, அவ்வளவுதான் ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. கைஃபா வக்கத் கீலா, ஆளுமை ரசூலுடைய வார்த்தையில இருந்தது, ஆழமான மனிதர்களை உருவாக்கியது, இதயத்துக்குள்ளே சுமக்கும் மனிதர்களை உருவாக்கியது. அல்லாஹ் ஹதீஸ்களை நமது வாழ்க்கையில் சுமக்க வைப்பானாக. ஹதீஸ் எல்லாம் கேட்டுட்டு சொல்றது அல்ல, என் வாழ்க்கையில நான் சுமந்தால் வாழ்க்கை மொத்தமும் பிரகாசமாய், வாழ்க்கை மொத்தம் பிரகாசம்.
என்னப்பா பெருமானா கேட்கிறாங்க, எப்படி ஆயகமே நான் என்ன சேர்ந்துக்கட வா, எப்படி சேர முடியும்? ஒக்கதுக்கீல விஷயம்தான் சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு போச்சு, சொல்லிட்டாங்களே, கொடுத்துட்டேங்கிறாங்களே, பால் கொடுத்தவங்களே நான் கொடுத்தேங்கிறாங்க, உனக்கும் கொடுத்தேங்கிறாங்க, உன்னை உன்னை கரம் பிடித்த அந்த பெண்ணுக்கும் கொடுத்தேன் என்றார்கள். ஒக்கது கீழா சொல்லப்பட்ட நிலையில் எப்படி சேர முடியும்? அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னார், தன் மனைவியை கூப்பிட்டு, எம்மா நான் சந்தோஷமாக உன்னை பிரிகிறேன், வேறு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஷரயிலே குறை நடந்து விட்டது என்று சொன்னார். அதை ஏற்கும் மனது அவர்களுக்கும் இருந்தது. ரெண்டு பேரும் பிரிந்தார்கள், வேறு நிக்காக நடந்தது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் இல்மில் இந்த ஹதீஸை எவ்வளவு பெரிய ஃபிக்ஹ ஜொலிக்க வைக்கிறாங்க. அந்த யஹரும் மினர் ரலா மா யஹரும் மினர் நஸப் அப்படிங்கிற அந்த சட்டம், இரத்த உறவுகளால் என்னென்ன ஹராம் ஆகுமோ அதுவெல்லாம் பால்குடி உறவுகளால் ஹலா ஹராம் ஆகும் என்ற அந்த சட்டத்தை இந்த ஹதீசுக்குள்ளே துணிக்க வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை கொண்டு வந்து ஃபிக்ஹ் சட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய கீழே நீங்க பார்க்கலாம், அது இஸ்திம்பாத்துகள் நிறைய எழுதுவாங்க. அதுல மிக முக்கியமான ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்கிறார்களோ அதை ஏற்கும் விஷயத்தில் தன் விருப்பு வெறுப்பு மொத்தத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைத்து விடுவது. தன் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மண்ணில் புதைச்சிடுறது. ரசூல் ஸல்லம் சொல்லிட்டா, நாயகமே நான் எப்படி பிரிய முடியும், என் மனைவி ஆச்சு, நான் பாசமா இருக்கிறேனே, எவ்வளவு ஆனந்தமா அவங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், பேச்சே இல்லை. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கொண்டு வருவாங்க. கைபர் முடிஞ்சு பெருமானார் பார்க்கறாங்க, சட்டியா இருக்குது, எல்லா இடத்துலயும் அடுப்பு எரியுது. அப்படியே பார்த்தா அதிகமான இடத்துல அடுப்பு எரியுது. சாபாக்களுக்கு கிடைச்ச கஷ்டம் என்ன கஷ்டம்னா, அவங்கள்ட்ட தான் கேட்கணுங்க, பசி எவ்வளவு பெரிய நோயின்னா அந்த பசியை அனுபவிச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். சோதனைகள்ல பெரிய சோதனை ரெண்டுதான், முதல் சோதனை பயம். எதை நினைச்சாலும் மனசுல பயம் வருது வைங்கல, அல்லாஹ்வுடைய மிக கடுமையான ஒரு சோதனை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. பஸ்ல ஏறினா பயம், கார்ல ஏறினா பயம், பிளைட்ல ஏறினா பயம். நான் ஒரு ஆள் கூட பயணம் செய்துட்டேன் பிளைட்ல, என் பக்கத்துல அவர் இருக்கார், அதற்கு பறக்கும் போது ஏதாவது கொஞ்சம் நல்லா இருப்ப எஞ்சி போயிடுப்பான், அது பறக்கும் போது துஹா ஓதுவாடா, நம்ம உயர்ந்த பயணம் போறோம், மேல பறக்குதே, எப்படி ஏதாவதுனா என்ன செய்யறது, எடுத்த உடனே இப்படியா? பெருமானா சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையும் நல்ல நசீபும் பாங்க, நல்ல வார்த்தை இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி கெட்ட சகுனங்களான வார்த்தையில யூஸ் பண்ணவே கூடாது, மார்க் அதை வரவேற்கு. 14 நுழையிறாங்கல்ல சலதாலை சொல்லும், ஒருத்தரை கூப்பிட்டாங்க, உன் பேர் என்ன மசுமுக்கான்னாங்க, சயீதுன்னாரு, என் பேரு சயீதுன்னார். பெருமானார் உடனே சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மதீனா சீதேவித்தனமாச்சுன்னா, சாதத்தாயிட்டு மதீனா, அவர் பேர் சயீது, மதீனா அப்படிதான் இருக்கும். நாங்க நல்ல நல்ல சகுனத்தை மார்க்கம் வரவேற்குதா இல்லையா? யுஹிப்புல் யுஹிப்புல் ஃபாலா வயக்ரஹு தீலா, இமாம் புகாரி பா போடுவாங்க, பெருமானார் ஃபாலை விரும்புவார்கள், நல்ல சகுனத்தை விரும்புவாங்க. நல்ல சகுனத்தை இஸ்லாம் வரவேற்குது, இந்த கெட்ட சகுனத்தை இஸ்லாம் விரும்பல. நம்ம எல்லாரும் கெட்ட சகுனத்தை கொண்டுதான் அலையிறோம், நிறைய பேர் அதான் பெரிய பிரச்சனை. நான் ஒரு செய்தி இமாம் கஸ்ஸாலி எழுது நாங்க படித்தேன், ஒருத்தர் ரொம்ப நாள் அரசரை பார்க்கணும் ஆசைப்பட்டாராம், வாய்ப்பே கிடைக்கல. இமாம் கஸ்ஸாலி எழுதுவாங்க, அப்போ அந்த அதிகாரிகள்ட்ட கேட்டார், அவங்க சொன்னாங்க அரசர் காலையில் வெள்ளனை வெளியில் வருவார், வேட்டையாட போவார், அந்த நேரத்தில் நீ வந்து வாசலில் நின்னா அரசரை பார்த்துடலாம். அவர் ரொம்ப திட்டமிட்டு கரெக்டாக அந்த தயத்தை கனெக்ட் பண்ணி அதிகாலையில் போவார் அரசர் வேட்டையாட, கரெக்டாக வந்து நின்னார். நிக்கிறார் பாருங்க அரசரை சந்திக்கிறதுக்கு, அவர் ஒத்த கண் இல்லாதவர், ஒற்றை கண், ஒரு கண்ணு குருடு. அதிகாரிகள் கொஞ்சம் பக்கமா அவர் மேல இறக்கப்பட்டு கொண்டு விட்டுட்டாங்க, கரெக்டா வாசல் நிறுத்தினாங்க, அரசர் வெளியில வந்தார். வந்த உடனே அரசரை ஒரு முன்னாள் சந்திச்சார், சந்திச்ச கோரிக்கையில சொல்ல போறார். இவரை பார்த்தோன்னு அரசருக்கு ஒரு மாதிரியா மனசுல இதாகி போச்சு, ஆகா நம்ம முக்கியமான நோக்கத்துக்கு போறோமே, இப்ப பாக்க இந்த குருடன் வந்து மாட்டிக்கிட்டானே. அவர் குருடனை பார்த்தோன்னு அவர் மனசு ஒரு மாதிரியா போச்சு, உடனே உள்ள போயிட்டார் அரசர். எங்க போயிட்டாரு? உள்ள போயிட்டார். உள்ள போயிட்டு அவனை உள்ள வர சொல்லுனார், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் அரண்மனைக்கு வெளியில கூட அனுமதி இல்லை, உள்ள கூப்பிடுறாளு, உள்ள போன வச்சு துவச்சிட்டார் ஆள, அதிகாரிகள்ட்ட சொல்லி ஆளை நல்ல நைய புடைச்சிருந்தார், சரியான அடி அடிச்சு பிடிச்சி ஜெயில போடுகின்றார். ஏன்னா வேட்டைக்கு போகிறோம், வேட்டைக்கு போற போது பத்நசீப் இது,
இப்படி ஒரு சகுனம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அரசர்கள் வேட்டையாடுறதுல அவ்வளவு இன்பம், அவ்வளவு ஈடுபாடு. உள்ள ஜெயில போட்டாச்சு, கெட்ட சகுனம் ஆச்சேன் போனாரு. போனா வேட்டையாடுனா சுபகானது தான், அற்புதமான வேட்டை, வரக்கத்தா வேட்டை கிடைச்சிச்சு. அவங்களுக்கு வந்து கோடி சொத்து இருக்கும், ரெண்டு மானை வேட்டையாடிட்டோம்னா அந்த கோடி சொத்து எல்லாம் இதுதான் பெருசா தெரியும். அழகான வேட்டைகளை கொண்டு அரசர் திரும்பினார். திரும்பினவன்னு அவருக்கு சந்தோஷம், இன்னைக்கு பரவாயில்ல நம்ம அவனை ரொம்ப பிடிச்சி அடிச்சு போட்டோமே, வேட்டை நல்ல மாதிரியா கிடைச்சிட்டு. அவரை கூப்பிட்டாரான், ஜெயில இருந்து ஆளை கொண்டு வாடினார். அவர் வெளியில வந்தார். வந்த உடனே அரசர் அவருக்கு கிஃப்ட் கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், அரசர் கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசணும்னாராம். இந்த ஒரு கண் இல்லாதவர் சொன்னார், கிஃப்ட் வேண்டாம், ஒரு நிமிடம் பேச அனுமதிக்கணும் சொல்லுப்பான்னார் அரசர் அவர்களே. என்ன நீங்க பாத்தீங்க, பார்த்துட்டு வேட்டைக்கு போனீங்க, அல்லாஹ் பரக்கத்தான வேட்டையை கொடுத்துட்டான். நீங்க என் கண்ணில் முழிச்சதுனால, என்ன பார்த்ததுனால நீங்க நல்லா ஆயிட்டீங்க, பரக்கத்தாயிட்டீங்க. என் மீது உங்கள் பார்வை பட்டதால், என்னை நீங்கள் பார்த்ததால் உங்களுக்கு நீங்க புனிதமான வேட்டை, சிறப்பான வேட்டை, ஆனந்தம், மகிழ்ச்சி ஆயிட்டீங்க. எனக்கு ஒன்னு மட்டும் தெரியல, நான் காலையில முதல்ல உங்களை தானே பார்த்தேன், எனக்கு ஏன் ஜெயில் தண்டனைன்னு கேட்டேன். நான் பார்த்தது தங்களை தானே அரசே, பேரரசரை நான் பார்த்து தண்டனை அனுபவித்து விட்டேனே என்றார். அரசர் சொன்னார், முதல்ல ஆலியை எடுத்த காலி பண்ணி வெளியில கொண்டு விட்டுருனார். கெட்ட சகுனம் என்று ஒன்று இருக்குமையானால், என்னை பார்த்ததால் நீங்க நஷ்டப்பட்டிருக்க வேண்டும், நான் உங்களை பார்த்தால் உயர்ந்திருக்க வேண்டும், உங்களை பார்த்து நான் கேவலப்பட்டேன், என்னை பார்த்து நீங்கள் உயர்ந்தீர்கள், எங்கே என்று கேட்கிறார் மாமன்னர் அரசரை பார்த்து. அந்த பார்வையற்றவர் இமாம் ஹஸ்ஸாலி படிப்பினைக்கு இந்த செய்தியை கொண்டு வருவார். நான் இங்கே உங்களுடைய கவனத்தில் சொல்ல வந்த விஷயம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இந்த நல்ல விஷயங்களை ரொம்ப விரும்புவாங்க, நல்ல வார்த்தைகளை நம்முடைய நாவல வரணுங்கிறத ஆசைப்படுகிற பழக்கம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ஒரு ஹதீஸ கொண்டு வர்றாங்க, எங்க கொண்டு வர்றாங்கன்னா கிதாபு சுல்ஹுல ஒரு செய்தி கொண்டு வர்றாங்க. கிதாபு சுல்ஹு இது முதல் பகுதிக்குள்ளே இருக்கும். பனி அம்ருபுன் அவுஃபுனுடைய கபீலாவில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பனி அம்ருபுன் அவுஃபு கபீலா, இவங்க யாருன்னா அவுசுனுடைய பாரம்பரியமான பெரிய கூட்டம். மதீனாவிலே வாழ்ந்த அவுசு ஹஸ்ரஜ் ரெண்டு கூட்டம் தான். அவுசு கூட்டத்தினுடைய, ஏன்னா இது புகாரி ஷெரீஃபில் வர்ற செய்தி, அதனால அந்த விஷயங்களை நீங்க தெளிவா விளங்கணும். அவுசு கபீலாவிலே பத்ன கபீர்னு எழுதுவாங்க. யாரு? பனி அம்ர. பத்னுன் கபீருன் மின் அவுசுன்னு எழுதுவாங்க. அவுசு கபீலாவிலே மிகப்பெரிய பாரம்பரியம் பனி அம்ரு. அங்க ஒரு குழப்பம், குழப்பம்னா அந்த குடும்பம் பிளவுபடுற மாதிரி இருக்கு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிளவுபடும் அனுமதிக்க மாட்டாங்க, எங்க பிளவு வர்றது அனுமதிக்க மாட்டாங்க. இந்த உம்மத்தை அப்படியே தனக்குள்ளே வைத்து பாதுகாத்தாங்க, ஒரு வளையத்துக்குள்ளே வைத்து பாதுகாப்பதை போல சிதறாமல் பாதுகாத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலம், சஹாபாக்கள் அந்த கூட்டமைப்பில் இருந்த காலம், நாம் கால் வைத்த இடமெல்லாம் வெற்றி பெற்றோம், கால் வைத்த இடமெல்லாம் வெற்றி. அந்த சிதறல் மட்டும் வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையிலிருந்து துவக்கறாங்க. ஒயின் ஹஃப்தும் ஷிகாக பைனஹுமா ஃபபஅசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வஹக்கமன் மின் அஹ்லிஹா. கணவன் மனைவிக்கு இடையே பிளவு வந்து விடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? உடனே தலாக் சொல்லிடாதீர்கள், உடனே பிளவுபடுத்தி விட வேண்டாம், ஃபஸ்க் வேண்டாம், உடனே குல்லு வேண்டாம், உடனே பபாசு ஹக்கமம் மின்னகலிஹி வஹக்கமம் மின்னகலிஹா. பெண் சார்பாக ஒருவரை, ஆண் சார்பாக ஒருவரை நீங்கள் வைத்து சமாதான பேச்சுக்கு வாருங்கள். ரெண்டு பேரை வச்சு ஒரு பேச்சு, அந்த பேச்சுவார்த்தையிலே சமாதானம் காணப்படுமையானால் அந்த வாழ்க்கை சிறப்பாகட்டுமே. குடும்ப வாழ்க்கையில கூட பெருமானார் கணவன் மனைவி பிரியறதுக்கு அனுமதி கிடைக்க தான் செய்யுது, ஆனாலும் பிளவு இல்லாம பாத்துக்கங்கிறாங்க. அல்லாஹ் இந்த கியாமத் வரைக்கும் இந்த சமூகத்தை பிளவில் இருந்து பாதுகாப்பானாக. இன்னைக்கு செதறி போனோம், உடைந்து போனோம், சுக்கு நூறாக ஆகி கிடக்கிறோம், கண்ணாடி போல் நொறுங்கி கிடக்கிறோம். கண்ணியம் வாய்ந்த சமூகம் நாம், மக்களின் பார்வையில் உயர்ந்தவர்கள். இன்னைக்கு எல்லாரிடத்திலையும் ஹதீஸ் புகாரில வருது ஒரு செய்தி, நான் சொல்லணும், நேரம் இருந்தா சொல்வேன். இந்த சமூகம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, எங்கேயுமே மதிப்பு இல்லாம. சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் மக்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, சாப்பாடு தட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட வரியா, நீ சாப்பிட வரியான்னு கூப்பிடுற மாதிரி உங்களை அழைப்பதற்கு அழைப்புகள் கொடுக்கப்படும்.
உங்களை அழிப்பதற்கு, உங்களை முகவரி இல்லாமல் ஆக்குவதற்காக அழைப்புகள். எப்படி நீ சாப்பிட வாங்க கூப்பிடுற மாதிரி கட்டில பழங்களை போட்டு விட்டு கொஞ்சம் சாப்பிடுங்களே அப்படின்னு அவர் ஒரு பழத்தை எடுப்பார், இவர் ஒரு பழத்தை எடுப்பார். அப்படி உங்களை உலகத்தை விட்டுமே அப்புறப்படுத்துவதற்காக அழைப்புகள் அப்படி தரப்படும். சாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லாம், அப்படி ஒரு காலம் வருமா? அப்படி என்றால் அன்றைக்கு நாங்கள் மெஜார்டியாக இருப்போமா, குறைந்து இருப்போமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீ கம்மியாலாம் இருக்க மாட்டீங்க, அந்தமுல் அக்சரூன், ரொம்பவே இருப்பீர்கள், நிறைய இருப்பீங்க. ஏன் அப்படி இருந்தீங்க சோதனை? அழகா சொன்னாங்க, ரெண்டு விஷயம் உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி போச்சு. எல்லாருடைய கண்களிலும், எல்லாருடைய சிந்தனையிலும், எல்லாருடைய கவனத்திலும் நீங்கள் மதிக்கப்படாமல் போனீர்கள். ரெண்டே காரணம் தான். ஒன்று, ஒப்பு துன்யா கராகியத்துல் மௌத், உலகத்தின் மீது வெறிகொள்வீர்கள், உலகத்தின் மீது வெறிகொள்வீர்கள், மரணத்தையே வெறுப்பீர்கள், அதனால் மக்களால் சூறையாடப்படுவீர்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தை கியாமத்தையும் பாதுகாப்பானார். ரெண்டு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்துல இப்படி எல்லாம் ஆசை இல்லை, உலகத்தை அடைவதற்கு இருக்கிற ஆசை இருக்குது, இப்படி அப்படி அல்ல. சாலிகங்களையே பாதுகாக்க முடியல, சாலிகங்களை பாதுகாக்க முடியல, எல்முடையவர்களை பாதுகாக்க முடியல. கராகியத்துல் மௌத், மௌத்துன்னு அவ்வளவு சங்கடமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. இந்த அதீச நான் நினைச்சு நினைச்சு பாக்கிறது, இன்னைக்கு இவ்வளவு நம்ம பலமா இருந்தும் ரொம்ப சிரமங்களை சந்திக்கிறோமே. ஆனா இந்த ரெண்டும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா, ஹை, அப்ப இணக்கம் முக்கியம். இணக்கத்தை விட்டு என்னைக்கும் இந்த சமூகம் விழுந்துடக்கூடாது. இந்த இணக்கத்தை உண்டாக்கணுங்கிறது அல்லாஹுடைய நபிக்கு இருந்த மிகப்பெரிய அக்கறையும் கவலையும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு சுல் கிதாபு சுல்ஹுல எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாகி போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பனி அம்ரு கூட்டத்தாட்ட போயிட்டாங்க. அவங்கள போய் இணக்கம் பண்ணாங்க. இணக்கத்துல கொஞ்சம் முன்பின் ஆகும், பேச்சுகள் கொஞ்சம் கூடும் குறையும். இந்த வார்த்தை மோதல்களுக்கு இடையே அவர்களை சமாதானப்படுத்தி அல்லாஹ்வுடைய நபியே போன பின்னால சமாதானம்னா இல்லாமாக சமாதானம் ஆயிட்டாங்க. நபிக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னாங்க இல்லையா, நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த அமல் என்ன தெரியுமா? தொழுகை விட, நோன்பை விட, ஜிஹாதை விட ஒரு பெரிய அமல் இருக்குதுன்னா அது என்ன அமல் தெரியுமான்னு கேட்டாங்க. இஸ்லாஹு தாத்துல் பைன், எங்கெல்லாம் பிணக்கு இருக்குமோ அங்கெல்லாம் இணக்கத்திற்காக பாடுபடுங்கள். நபியினுடைய வாரிசுகள் நாம், நமக்கு இந்த வேலை ரொம்ப பெரிய பொறுப்பு. எங்க ஊர்ல சின்ன சின்ன விஷயத்திலையும் சமாதான பேச்சுக்கு நான் போறது உண்டு. நிறைய இடங்கள்ல சமாதான பேச்சுக்கு, கணவன் மனைவிக்கும் பிரச்சனை நாங்க போய் உட்கார்ந்துக்கிறது, நிறைய விஷயங்கள்ல இஸ்லாஹு தாத்துல் பைன் எதை விட உயர்ந்தது? யஹாதை விட உயர்ந்தது, நோன்பை விட உயர்ந்தது, தொழுகை விட உயர்ந்தது. இன்னைக்கு அந்த பணி விடப்பட்டிருக்கிறது. அந்த பணி ஹயாத் ஆகுமையானால் இன்றைக்கு உலகளாவிய அளவில் மூமின்கள் ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. பெருமானார் இஸ்லாவுக்கு போனாங்க, இணக்கமாக்கினாங்க, நேரம் கொஞ்சம் அதிகமாயி போச்சு. இங்க வக்த் ஆயிட்டு தொழுகை சொல்லு. தொழுகை தொழுகை எப்படின்னா நபியை பார்த்து தான் ஜமாத்து நடக்கும், பேசு மாமா பார்த்து தான் காமத்து. பிலால் பாங்க சொன்னாங்க, நேரம் கொஞ்ச நேரம் பிந்தி பாங்க சொன்னாங்க, நபி வந்துடட்டுமே. அப்பவும் நபி வரல, பாங்க சொல்லிட்டாங்க. பாங்க சொன்னால் இகாமத்து நபியை பார்க்கணும். பிலால்கிட்ட ரெண்டு பழக்கம் இருந்துச்சு, பாங்க சொல்லும் போது நபியை பார்ப்பாங்க. அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூண்ல சாஞ்சிட்டு இருப்பாங்க வடது பக்கத்துல. அவ ஹஸரத் பிலால் அப்படி திரும்பி பார்ப்பாங்க, நபியை பார்ப்பாங்க. அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், பெருமானார் உடனே சொல்லுவாங்க, அண்ணா அண்ணாம்பாங்க, நான் தான் அப்படிம்பாங்க. அதனாலதான் ஹஸரத் பிலால் ஒரு கட்டத்துல பாங்க சொல்லும் போது திரும்பி பார்க்கறாங்க, நபி இல்ல, மயக்கமாயிட்டாங்க. அண்ணன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே. காமத்து நபிய பார்த்த பின்னால காமத்து. பெருமானார் சொன்னாங்க, என்ன பார்க்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது, என்ன பார்க்கிற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது, நான் வந்தாதான் எழுந்திருக்கணும். என்ன பார்த்தாதான் பிலால் காம சொல்லுவாங்க, காம சொல்ல நீ எழுந்திருக்கணும், முந்தியே எழுந்திருச்சு நிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல ரெண்டு நிமிஷம் முந்தியே இவங்க எழுந்து நிக்கிறது மக்கள். எங்க பள்ளியில வச்சிருக்கோம் அப்படி, நான் வந்தாதான் காமத்து அப்படின்னு வச்சிருக்கு. நம்ம வந்தாதான் காமத்து, நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வரணும், ஒரு நிமிஷம் லேட் ஆகும், ரெண்டு நிமிஷம் லேட் ஆகும், நம்ம வந்தாதான் காம சொல்லணும். நீங்க முந்தி காம சொல்லிட்டா என் அனுமதி இல்லாம ஒருத்தர் தொழுவிக்க கூடாது, இமாமுடைய அனுமதி இல்லாம இன்னொருத்தர் தொழுவிக்க கூடாது. பாங்கு வக்த பார்த்து, காமத்து இமாம பார்த்து, முடிஞ்ச வரைக்கும் வந்துடுவோம், ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சில நேரத்தில் லேட் ஆகும், நம்ம வந்த பின்னால்தான் காம சொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருக்கோம். அந்த சட்டம் கிருபுர் வந்துகிட்டே இருக்கு. அப்பப்பும் புதுசா யாராச்சும் வருவாங்க இல்லையா, என்ன டைம் ஆயிட்டேன் சொல்லுவாங்க, இந்த பள்ளிக்கு சட்டம் வேற,
நம்ம வேணுக்குண்டா பிந்துறோம் இல்ல, நம்ம தரிசனம் முடிச்சிட்டு வருவோம், வரல ஒரு சலாம் சொல்வாரு, ஒருத்தர் பேர் வைக்கணும் கூப்பிடுவாரு, ஒருத்தர் ஏதாவது ஒரு துவாவு செய்ய சொல்வாரு, இதெல்லாம் கடந்து வரணும். மக்கள்கிட்ட பல முறை அதை பேன்ல சொல்லி காட்டி இருக்கிறோம். இங்கே பெருமானாரை பார்த்து காமத்து சொல்லப்பட வேண்டும். நபி அவங்க லேட்டாக காமத்து சொல்லப்படல. ஹதரத் பிலால் ஓடி வர்றாங்க. கிதாபு சுல்ஹிலே இமாம் புகாரி எழுதுகிற அருமையான ஹதீஸ், ஓடி வர்றாங்க. சையதுனா சித்திக்குல் அக்பர் கூப்பிட்டு சொன்னாங்க, நபி அவங்க இஸ்லாஹுக்காக போயிருக்கிறாங்க, தாமதமாயி போச்சு, எனவே நான் காமத்து சொன்னால் நீங்கள் இமாமத்து செய்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இகாமத்து சொன்னால் தாங்கள் இமாம செய்வீர்களா? ஹதரத் சித்தீக் நாயகன் சொன்ன பதில் ஆச்சரியமானது. இன் அதிந்தா, நீங்க சொன்னால் கட்டுப்படுகிறேன், நீங்க சொன்னா நான் கட்டுப்படுறேன். யார்கிட்ட சொல்றாங்க? பிலால்கிட்ட. நம்ம பள்ளிவாசல் பிலால் படுற பாடு இருக்க, பிலால் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், பிலால் எல்லாம் நம்ம வச்சிருக்கிற விதம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், ஹதரத் எங்க ஊருக்கு ஒரு மாதியன் பிலால் வேணும், வாட்டஞ்சாட்டமா இருக்கணும்னார். எதுக்குப்பா சண்டையா போட போறாரு? பிலால் வாட்டம் சாட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் சமீபத்தில் கூட சென்னையில தான் சொன்னேன், பாங்கனுடைய கனவு பார்த்த சாபி வேற, இபுனு செய்து கனவு பார்க்கிறார், புகார்ல வரும், இபுனு செய்து கனவு பார்க்கிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒரு மலக்கு வந்து பாங்க சொல்றாங்க. அந்த கனவை பார்த்துட்டு ஓடி வருகிறார், துணியை போட அப்படி பிடிச்சுக்கிட்டு பெருமானார்ட அவர் கழுத்துல கொட்டு போட்டு இருந்தாராம். கொட்டு எதுக்கு வேணும்னு கேட்டா, எதுக்கு ஒரு நீண்ட செய்தி. பாங்கு பார்த்த கனவை பார்த்தது இப்படி செய்து நபி இடத்துல வந்து சொல்றாங்க. பெருமானார் சொன்னாங்க, ரூயா ஹக்குன் சத்திய கனவு, பிலால கூப்பிடுங்க. பிலால கூப்பிட்டு நீங்க இந்த செய்தியை பிலால்கிட்ட சொல்லுங்க, நீங்க எப்படி கனவிலே சொல்லி தரப்பட்டீர்களோ அப்படி பிலாலுக்கு சொல்லிக் கொடுங்கள், பிலால் மக்களுக்கு பாங்கு சொல்லட்டும். இப்படி செய்துக்கு சங்கடமா இருக்காதா? மக்களுக்கு பாங்கு சொல்ற அந்த நசீபு நம்ம கனவு பார்த்திருக்கோம், நம்மள்கிட்ட தராம பிலால்கிட்ட சொல்றாங்களே. அல்லாவின் தூதர் விளக்கம் சொன்னார்கள், இன்னகு அந்த சௌத்தம் மின்கா, உங்களை விட அவர் பலமான சப்தம் உடையவர். பாங்குக்கு மதியனை தேர்ந்தெடுக்கும் போது அவர் சப்தம் எப்படி, இவருக்கு வந்து ஹார்லிஸ் கொடுத்தா கூட சப்தம் மேல வராது. அப்படி நிறைய பள்ளியில பாவம் ரொம்ப பலகீனமானவங்களை வச்சிருக்கிறாங்க. பாங்கு சொல்லுகிற தகுதியுடையவர்களை பிலாலாக ஆக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்குரிய கண்ணியம் கொடுக்கணும். பிலால்கள் தான் அல்லாவின் பார்வையில உயர்ந்தவர்கள். இன்னைக்கு எல்லாம் பிலாலுடைய பாதி பள்ளிவாசல்ல நிர்வாகிகளுடைய வீட்டு வேலைக்கு தான் பிலால் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா நம்முடைய நிர்வாகிகளை எல்லா வகையிலும் கண்ணியமாக்குவானாக. நான் குறை சொல்லவில்லை, பிலால்களை கண்ணியப்படுத்துங்கள், அந்த பதவி கண்ணியமான பதவி. இமாம்கள் ரொம்பவே மதிக்கப்பட வேண்டும், அது நபியினுடைய பொறுப்பு, இமாமத்து ரசூலுடைய பணி. இமாம்களை கொடுக்கிற கண்ணியம் ரசூலுக்கு கொடுக்கிற கண்ணியம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா? அப்போ சையதுனா பிலால் ஒப்படைச்சிட்டாங்க. பிலால் வந்து சொல்றாங்க சித்தீக் நாயகத்திட்ட, நீங்க சொன்னா நான் தொலை வைக்கிறேன். தொலை வைக்கிறாங்க, சொல்லுங்கன்றாங்க. அப்படியே நபிக்கு இடம் கொடுக்கறாங்க, விலகிட்டாங்க, தொழுகையிலேயே டக்கு டக்குன்னு விலகுறாங்க. விலகி நபி அவங்க வர்றதுக்கு நேர ஒரு பாலம் மாதிரி வழியை விட்டுட்டாங்க, ஒரு வரப்புல கொடுக்கிற வழி மாதிரி சஹாபாக்கள் மொத்தமும் விலகி நேர பெருமானார் இமாமத்துக்கு போற மாதிரி வழி விட்டுட்டாங்க. அதற்கு சஹாபாக்கள் வழி விட்டாலும் கொஞ்சமும் கவனம் திரும்பாமல் இமாமத்திலே நிற்கிறார் சித்தீக்குல் அக்பர் ரழியல்லாஹு அன்ஹு. உடனே மொத்த சஹாபாக்கள் கை தட்டினாங்க. கை தட்டினாங்கன்னா கை தட்டினாலும் வலம் எழுத்த ஃபீத் அபூபக்கர், அபூபக்கர் திரும்பி பார்க்கல. ஏன்னா கை தட்டுறது கூட அவங்க கவனத்தில் எடுக்கல, அல்லாஹ் ஓடி நிக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு இமாமத்தை நமக்கு நசீபாக்குவானாங்க. ரொம்ப கவனக்குறை உன்னை, நம்ம தொழுகை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஃபதுல்ல தான் கபூல் ஆகும், அல்லாஹ்வுடைய ஃபதுல்ல தான் கபூல் ஆகும். ரொம்ப பலகீனம், கவனக்குறைவுகள், சிதறல்கள், மௌலாவுடைய சிந்தனை இல்லாத தொழுகை. பள்ளிவாசல்ல ஏழு பேருக்கு சொர்க்கத்தினுடைய நிழல், புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வரும், ஏழு பேருக்கு சொர்க்க நிழல். அதுல ஒருத்தர் யாருன்னா பள்ளிவாசலை விட்டு வெளியில போவார், கல்புகும் ஆல்லக்கும் பில் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசத்துக்கு வெளியில போயிடுவார், அவர் கல்பு பள்ளிவாசல்ல இருக்கும். நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு பள்ளியில தொங்க விட்டு போயிடுவார், அவர் வெளியில போனாலும் கல்பு பள்ளிக்குள்ள இருக்கும். அப்படி ஆனால் அவர் வீட்டுக்கு போகிறார், மஸ்ஜிதை விட்டும் கடைக்கு போகிறார், கல்பு அல்லாஹ்வோட வச்சுக்கிடுவார். நம்ம இன்னைக்கு பள்ளிவாசல்ல இருக்கும் கல்பு வீட்டுல வச்சுட்டு வந்துடுறோம், கல்பு வெளியில இருக்கு.
இமாம் அல்லாஹ் அபூ ஹனீஃபா கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒருத்தர் சொன்னார், பாப்பா ராத்திரி கடை பூட்டிட்டு வந்து சாவி வச்ச இடம் தெரியல மறந்துட்டார். இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அப்படின்னா ஒதுவு செய்யற ரெண்டு ரக்கா தொழுது இருப்பா, ஞாபகம் வந்துருந்தாங்க. அவர் போய் தக்பீர் கட்டினா தொழுதுட்டு ஓடி வர்றார். இமாம் கரெக்டா சொன்னீங்க தக்பீர் கட்டணும்னு ஞாபகம் வந்துட்டு இருந்தார். தக்பீர் கட்டணும்னு இமாம் அல்லாஹ் சொன்ன நோக்கம் வேற. உலகத்துல எந்த பொருள் காணா போயிட்டாலும் கிடைக்கிறதுக்கு ரெண்டு வழி, ஒன்னு ரெண்டு ரக்கா தொழுது துவா செய்தா கிடைச்சிடும், இன்னொன்னு சலவா தோதனா கிடைச்சிடும். காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கு சலவா தோதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். சர்க்காரை ஆளும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துடுறாங்க. ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை பதிவு செய்கிற போது சஹாபாக்கள் எல்லோரும் கை தட்டுகிறார்கள். இன்னும் சொன்னால் சித்தீக் நாயகம் திரும்பி பார்க்கவில்லை, கை தட்டு கூடியது. அவர்கள் அதிகமாக்கினார்கள். அதிகமாக கை தட்டிய போது சித்தீக் அக்பர் திரும்பி பார்க்கிறார்கள். லேசா அப்படி கவனத்தை திருப்பினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கம் கையை காட்டுறாங்க, நீங்க பின்னால வர வேண்டாம், இமாமாகவே நில்லுங்கள். கை காட்டுறான் சித்தீக்குல் அக்பர் ரதியல்லாஹு அப்படியே வேட்சில பின்னால வந்துடுறாங்க. பெருமானார் வர வர கைய காட்டிட்டு இருக்கிறான், வந்துட்டாங்க. அவங்க வந்த பின்னால நபி உள்ள போயிட்டாங்க. இமாம செய்து தொழுக முடிஞ்சிச்சு. இமாம் புகாரி இந்த பாடத்தை கிதாபு சுல்ஹிலே கொண்டு வந்து விட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிந்தவுடன் மக்களை முன்னோக்கினார்கள், முன்னோக்கி கேட்கிறார்கள். இங்கேதான் ஹதீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுமையை எடுத்து சொல்கிறார்கள். ஹதீஸ் எத்தனை பெரிய தாக்கத்தை உம்மத்திலே ஏற்படுத்தியது என்பதை பதிவு செய்வார்கள். இன்னொரு பக்கம் அதற்குள்ளே அவர்களுக்கே உரிய பாணி ஃபிக்ஹை ஜொலிக்க வைப்பார்கள். சட்டத்தை உள்ளிருந்து எடுத்துருவாங்க. பெருமானாசர் தொழுக முடிஞ்ச உடனே எழுந்திருச்சாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் உள்ள வந்தேன் இமாமத்துக்கு, இமாமுக்கு நீங்க ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இமாமுக்கு செய்தி சொல்லணும்னு நினைத்தால் இப்படி கையாளும் முறை யாரு சொல்லிக் கொடுத்தது? கைதட்டுவதா? ஏன் கைதட்டினீர்கள்? கைதட்டுதல் நமக்கு உள்ளது அல்லவே, கைதட்டுதல் நமக்குரியதல்ல. அந்த ஹதீஸ்ல வரும், இன்னமா தஸ்வீக்குலின் நிசா, பெண்கள் தான் கை தட்ட வேண்டும். இமாமுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், இமாமுக்கு எதையேனும் தகவல் தர வேண்டும் என்று சொன்னால், இல்லை இமாமுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், அப்போது நீங்கள் கை தட்டுவதை நான் பெண்களுக்கு மாத்திரம் அனுமதிக்கிறேன், நீங்கள் கை தட்டக்கூடாது, சுபஹானல்லாஹ் என்று சொல்லணும். நாங்க அன்னைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் சுபஹானல்லாஹ் என்ற பாடமே, அதுக்கு முந்தி கிடையாது. அன்னைக்கு கத்துக் கொடுக்கிறாங்க, இமாமுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும் என்றால் நீங்க சுபஹானம் தான் சொல்லணும். சாபாக்களுக்கு அப்பதான் அது தெரியுது. இப்ப திரும்புறாங்க சித்தீக்குல் அக்பர் பக்கம். மா மனாக்கா ரசூல் கேட்கிறாங்க, ஹீன அஷரத்து இலை அல்லாஹ் துசல்லி, நீங்க தொழாமல் இருக்கக்கூடாது, நீங்க இமாமத்தில் நில்லுங்க என்று நான் உங்களை கையை காட்டிய போது என் சமிக்கையை தாண்டி நீங்கள் ஏன் வந்தீர்கள்? எங்க எதை சொல்லணும் அங்க அதை சொல்லிடுறது, எங்க எதை சொல்லணும்? பெருமானாருடைய வஃபாத்து நேரம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு ஒரு கட்டம் வியாழக்கிழமை ஒரு கடிதம் கொண்டு சஹாபாக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடாச்சு, கொஞ்சம் சத்தம் கூட்டமாச்சு, கொஞ்சம் கூடுதலாச்சு, குழப்பங்கள் அதிகமாச்சு. நபி அவங்க ஹயாத்தா இருக்கும்போது நபியினுடைய வீட்டில் வச்சு நடக்குது எல்லாம். சில பேர் கொடுப்போங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க. இமாம் புகாரி இதையும் பதிவு கொண்டு வராங்க, சில பேர் கொடுக்கணுங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க. சில பேர் சொன்னாங்க நபி கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க வேண்டாங்கிறாங்க, சில பேர் சொன்னாங்க நபி இவங்க சரியில்லை, நிலைமை சரியில்லை, அவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த சத்தம் கொஞ்சம் கூட குறையான போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை பற்றி அவங்க எப்படியெல்லாம் நினைத்தார்களோ பேசினார்களோ அந்த இடத்துல அவங்க சொன்ன வார்த்தை வைர வரியால் பதிவு செய்யப்பட்டுச்சு. ஹூமு அன்னி பெருமானா சொன்னாங்க, எழுந்திருச்சு வெளியில போங்க. அவர்களின் வரலாற்றில் அப்படி ஒரு வார்த்தையை எப்போதும் சொன்னதில்லை.
எப்போதும் சொன்னதில்லை, என் ஹயாத்திலும் என் மௌத்திலும் என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் நான் நபியாக இருக்கிறேன். லா எம்பகையில் யாஹது மின்கும், உங்களில் யாருக்கும் அந்த ஃபுவாஸ்வாத்துக்கும் இந்த நபி என் பக்கத்தில் இங்க சத்தம் உயர்த்தி பேசுற அனுமதி கிடையாதுன்னா வெளியில போங்கன்னா. என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? இன்னும் இமாம் புகாரி வேறொரு இடத்துல பதிவு செய்யறாங்க, நீங்கள் எப்படி என்னை நினைக்கிறீர்களோ அதை விட நான் சிறந்த இடத்தில் இருக்கிறேன். நபி குழப்பத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நபி வாய் உழம்புறாங்க, அவங்க வார்த்தை விளங்க முடியவில்லை என்று என்னை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதை விட பெரிய இடத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு முன்னால நீங்க சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்ல. சஹாபாக்களை வெளியில போன சொன்ன இடமே கிடையாது. இந்த இடத்துல சொன்னாங்க, எப்போது எங்கே எதை உணர்த்த வேண்டுமோ அங்கே அதை உணர்த்தினார்கள். இந்த வார்த்தை கடைசி சஹாபி வரையிலும் தன் சந்ததிகளுக்கு விட்டுட்டு போன வார்த்தை. நபியினுடைய ரவுலாவுக்கு முன்னால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று சஹாபிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்வார்கள் என்றால் குர்ஆனின் ஆயத்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நபி மிகப்பெரிய இடத்தில் உணர்த்தி காட்டிய செய்தி. பெருமானார் கேட்கிறாங்க, நான் சொன்னேன்ல நீங்க இங்க வரக்கூடாது, இமாமத்துல நிக்கணும்னு சொல்லி, ஒமா மன அக்கா நான் உங்களை சமிக்கை காட்டிய போது ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. அழகான பதில ரொம்ப பக்குவமா சொன்னாங்க. எடுத்து பாருங்க, உலகத்தின் உத்தமர் சக்காலையாலும் செல்லல்லாஹுலம் அவர்களை பின்னால் வைத்து முன்னா நிற்கும் எந்த தகுதியும் இந்த அபூபக்கருக்கு இல்லை. தாங்கள் வந்த பின்னால் என்ன என் கட்டளை மீறிட்டீங்களா அப்படின்னு தானே கேட்கிறாங்க. நபி நான் சுட்டி காட்டின பின்னாலுமா வெளியில அழகா சொல்லிட்டாங்க, கட்டளை மீறதுலாம் இல்ல, தகுதி இல்லாதவங்க எப்படி போய் நிக்கிறேன்னு கேட்டாங்க. முடியலையே, முடியல. இவங்க கசாலி எழுதுவாங்க, பெருமானோட ஒப்பாத்து நேரத்துல அபூபக்கரை தொலைவைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களே இமாமத்துக்கு, உள்ள போனாங்க. இமாம் கசாலியுடைய ஹையாவில் பாருங்க, அருமையான ஒரு செய்தி. உள்ள போறாங்க சித்திக்குல் அக்பர், வேற வழி இல்ல, நபி சொல்லிட்டாங்க அபூபக்கர் இமாம செய்ய சொல்லுங்க. கஷ்டமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்க கூடாது என்கிறார் பிலால். அழைத்த உம்மி லம் தெழுதினி, நாங்க அந்த வார்த்தையை கேட்டு விட்டு தலையில கை வச்சாங்க பிலால். ரெண்டு தடவை மூணு தடவை வீட்டுக்கு ஓடி வந்தாங்க, ஆயகமே காமத்து சொல்லணும் நேரம் போயிட்டு இருக்கு, மயக்கத்தில் இருந்தாங்க. மயக்கம் தெளிஞ்ச போது பெருமானார் சொன்ன கடைசி வார்த்தை அபூபக்கர் துலோவைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அதற்கு பிலால் தலையில கை வச்சு சொன்னாங்க, நான் யாழைத்த உம்மியில் அம்தலித்தினி, என் தாய் என்னை பெற்றெடுத்துக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா என் ஹயாத்திலே, என் ஹயாத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணுமா? நபி இல்லாத ஒரு இமாமத்தான் அபூபக்கர் போய் சொல்லிட்டாங்க, துலவைக்க சொல்லி உள்ள போறாங்க. இந்த செய்தி இது புகாரியில வருது. இந்த செய்தி இமாம் கஸ்ஸால் எழுதுறாங்க, சித்திக்குல் அக்பர் வலம்மா ரஆ மிஹராப ரசூலில்லாஹ் காலியன் அன் ரசூலில்லாஹ், பெருமானாருடைய மெஹராபுல போய் நிக்கிறாங்க. பெருமானார் மெஹராபுன்னு தக்பீர் கட்டத்து கையை தூக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மெஹராப் பெருமானார் இல்லாமல் காலியாக இருந்ததை பார்த்த போது ஹர்ர மக்ஷியா நெஞ்சு குப்புற கீழே விழுந்துட்டாங்க. முசல்லாவில் சித்தீக் இமாமாக நிற்கவில்லை, சித்தீக் மயக்கமாகி கீழே விழுந்து கிடந்தார்கள். சத்தம், பெருமானார் கேட்கிறாங்க என்ன ஆச்சு பள்ளிவாசல சத்தம், அபூபக்கர் சித்திக்கு விழுந்துட்டாங்களாம், உடனே என்ன கூட்டு போங்கிறாங்க பள்ளிக்கு. ஒரு செய்தி படித்தேன், சித்தீக்குல் அக்பருக்கு சுகம் இல்லை, அபூபக்கர் சித்திக்கு உடல்நிலை குறைவா இருக்கிறாங்கன்னு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு போன பெருமானாருக்கு சுகம் இல்லை, அபூபக்கர்கிட்ட சொல்றாங்க நபிக்கு சுகம் இல்ல, அபூபக்கருக்கு சுகமாயி போச்சான், நபி போய் பார்க்கணும்னு. ஒரு மானசீக தொடர்பு ரெண்டு பேருக்கும். இங்க பெருமானார் கேட்கிறார்கள், ஏன் நான் கையை காட்டின பின்னால உள்ள வந்தீங்க, சித்திக்குல் குறிச்சுனா எனக்கு தகுதியே இல்லையே. தாங்கள் வந்த பின்னாலே நபி அவதை ஒண்ணுமே சொல்லல. பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுவார்கள், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பெரிய இமாமத்தினுடைய பொறுப்பை அவர்கள் இல்லாத போது யாரும் செய்யக்கூடாதுங்கிற கட்டத்தை கொடுக்கிற அளவிற்கு அவங்க நின்ற இடத்தில் கூட அதை விட ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் இந்த உம்மத் இணக்கமாக வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த முயற்சி நமக்கு நசீபாக்கி தருவானாக. நம்ம பிளந்த போதெல்லாம் தோற்று போனோம், சிதைந்த போதெல்லாம் தோற்று போனோம், எங்கெல்லாம் நாம் உடைந்தோமோ அங்கெல்லாம் நாம் மிகப்பெரிய சோதனை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் உலக அளவில் கடூரமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சிதறி கிடப்பதாலே நாம் எல்லா வகையிலும்
எனக்கம் என்பது தொழுகையை விட நோன்பை விட ஜிஹாதை விட உயர்வானது என்றார்களே அந்த ஹதீஸ் இன்றைக்கு ஒரு பெரிய பாடம். அதனால இமாமத்துடைய நேரம் வந்துச்சு, ரசூல் வரல, ஏன் இஸ்லாஹ் எங்கே? ஒத்தன கபீர் என்று சொல்லப்படுகிற அவுசனுடைய கபீலா பனி அம்ருபுன் ஔஃப் கிதாபு சுல்குனுடைய இரண்டாவது எடுத்தோன்னு இந்த ஹதீஸ் பதிவு. பாடத்தை மட்டும் நடத்துறது இல்ல, அவங்க ஷருத்துக்கு பொருத்தமான ஹதீஸ மட்டும் தேடி கொண்டு வர்றது இல்ல, பயண மாத்திரம் செய்ததில்லை, அந்த ஹதீசுக்குள்ளே அழகான பாடத்தை உள்ளே வைத்து ஒவ்வொரு மனிதனின் உள்ளங்களிலும் அழகான வழிகாட்டுதலை தருகிற செய்திகளை இமாம் புகாரி தந்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய வாழ்க்கை திருத்தம் அது. நான் சொன்னதை போல அது சொன்ன மாதிரி புகாரி ஷரீப மஸ்ஜிதுகள்ல தஃசீர் நடத்துற மாதிரி நடத்தணுங்கிறத கிட்டத்தட்ட 1990 நாங்கள் எடுத்த அந்த முடிவு இன்றைக்கு 30 காலம் இந்த புகாரியின் 2 பாகத்தை பல தடவை நாங்கள் முடித்தோம். பல தடவை சாதாரண மக்களுக்கு, பொதுமக்களுக்கு துவா அன்னைக்குதான் எல்லாரும் வருவாங்க, சாதாரணமா ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க, பல தடவை. ஏன்னா அது வெறும் பாட மாத்திரம் அல்ல, மாணவர்களுக்கு நடத்தப்படுகிற பாட மாத்திரம் அல்ல, மனித சமூகத்திற்கு வழிகாட்டும் ஒரு வாழ்க்கை புத்தகம் புகாரி ஷரீப், மனித உலகத்திற்கு வழிகாட்டுகிற வாழ்க்கை புத்தகம். கிதாபுல் இத்துக்குன்னு ஒரு பாடத்தை கொண்டு வருவாங்க. நான் சொன்னேன் எத்தனை கிதாபு கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? 97 கிதாப் புகாரி ஷரீபின் மொத்தத்திலும், 97 கிதாப். எத்தனை பாபுகள்? 3882 பாபுகள். இமாம் புகாரி சிகரம் தொட்டார்கள் என்றால் இத்தனை பாபுகளை ஒரு பாபுக்கும் இன்னொரு பாபுக்கும் மிக பொருத்தமான முனாசபத்தோடு, மிக தொடர்போடு, மேல உள்ள பாபு இந்த பாபு, அந்த பாபை பார்த்தால் விளங்கலாம் இந்த ஹதீஸ்ல என்ன ஆழம் இருக்கிறது என்று விளங்கலாம். அத்தனை ஆளுமை பாபு அமைப்பதில் இமாம் புகாரிக்கு இருக்கும் தனி சிகரத்தை, அமீருல் முஹத்தசீன் என்கிற அங்கீகாரத்தை அல்லாஹ் இந்த மண்ணில் அவர்களுக்கு வழங்கினான். ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த விஷயங்கள் உங்களுடைய மனதுகளிலே, எழுதுகளிலே, எழுத்துக்களிலே பதிவு செய்யணும். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தில் எடுக்கணும். எனவே நான் பொதுமக்களுக்கு சொல்வதற்குன்னு சில செய்திகள், உங்களுக்கு மாத்திரம் பதிவு செய்கிற செய்திகள். கிதாபுல் இத்துக்குன்னு ஒரு பாடம், அதுல ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. பத்ரு கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க, கட்டி போடப்பட்டிருக்கு மஸ்ஜித் நபவியில. ராத்திரி சஹாபாக்கள் காவலுக்காக, பாதுகாப்புக்காக படுத்திருக்கிறாங்க. காவலுக்கும் பாதுகாப்புக்கும் சஹாபாக்களை பள்ளிவாசலிலே 70 கைதிகளை கட்டி போட்டு விட்டு அவர்களை பாதுகாப்பு பணியிலே நிறுத்தியவர்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க பாதுகாப்புக்கு இருந்துக்கிற நாயகமே, தாங்கள் வீட்டுக்கு போங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிச்சிட்டாங்க. ராத்திரி நேரம் சஹாபாக்கள் பாதுகாப்பு பணியிலே இருந்து தூங்காம விழித்துக் கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு வெளிச்சம் தெரிகிறது. என்ன வெளிச்சம் என்று பார்த்தால், அந்த வெளிச்சத்துக்கு பின்னால் ஒருவர் நடமாடுகிறார். யார் என்று கூர்ந்து பார்த்தால் அதற்கு சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடுறாங்க. சஹாபாக்களை காவலுக்கு இருக்க சொன்ன பெருமானார் மஸ்ஜிதில் அவர்களும் தூங்காமல் இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய பொறுப்புகள் சஹாபிகளுக்கு கொடுத்த பின்னாலும் அந்த பொறுப்பில் தன்னை ஹாதிமாக ஆக்கிக் கொண்டவர்கள் விளக்க தூக்கிட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் விழிச்சிட்டாங்க. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை தட்டி விடுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா நபியினுடைய ஒவ்வொரு செயலும் சஹாபிகள் உற்று கவனித்தார்கள். ரொம்ப கூர்மையாக பரீட்சை செய்வதற்கல்ல, பின்பற்றுவதற்காக கூர்ந்து கவனிப்பாங்க. விளக்குக்கு பின்னாலே எங்கோ போகிறார்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு கைதிக்கு முன்னாலும் அந்த விளக்கை காட்டுகிறார்கள் நபி பெருமானார். இது அத்தனையும் கவனித்தவர்கள் சஹாபாக்கள். அப்படி பார்த்துக்கிட்டே வர்றாங்க, அப்படி அப்படி நோட்டுறாங்க. கைதிகள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள் மஸ்ஜிதிலே. கொஞ்ச நேரம் அப்படி கழிச்சுட்டே போய் ஒரு கைதிக்கு பக்கத்துல போய் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையில கிடந்த கட்டை, கையில் போடப்பட்ட கட்டை அவிழ்க்கிறாங்க. அவிழ்த்து திரும்ப கட்டினாங்க, கட்டிட்டு வந்துட்டாங்க. இத சஹாபாக்கள் கவனிக்கிறாங்க. மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சபைக்கு வர்றாங்க. மறுநாள் காலையில அன்றைக்கு ஒரு அறிவிப்பு நபி செய்றாங்க. சஹாபிகளை பார்த்து இங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கைதிகளையும் விடுவிக்குவதற்கு
அவங்க அவங்க பணத்தை கொடுத்து விடுதலை வாங்கிடலாம். இது நீண்ட மசோராக்குனா எடுத்த ஒரு முடிவு, பணத்தை கொடுத்து விடுதலை. அப்ப சாபாக்கள் மசோரா செய்தாங்க. பெருமானார் யாருடைய கையை அவிழ்த்து கட்டினார்களோ, நபிக்கு அவங்க பேர்ல ஒரு அன்பு இருக்குது, ஒரு மொஹப்பத் இருக்குது. இருட்டில் கூட விளக்க வச்சு பார்த்து கையை கட்டு அவிழ்த்து லூஸ் ஆக்கி விட்டு கட்டி இருக்கிறாங்கன்னா அந்த மனிதருக்கு நம்ம சலுகை பண்ணணும். நபியினுடைய முழு ரிலாவை நம்ம பெறணும். அந்த அந்த பார்வையும் அந்த எண்ணமும் உயர்வானது. நபியினுடைய முழு ரிலாவை பெறணும், திருப்தியை பெறணும். பெருமானாட்டு அவங்க எல்லாரும் மசோரா பண்ணிட்டு வர்றாங்க. பெருமானார் என்னென்ன ஆளுகளை எடுத்துக்கணும் வாங்கணும். அப்ப அவங்க சொன்னாங்க, யார சூழல் தான், நாங்க எங்களுடைய சகோதரியினுடைய மகன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நாங்க பணம் வாங்க விரும்பல, அவங்களை இலவசமா நீங்க விடுதலை செய்யணும் நாங்க விரும்புறோம். இப்ப ராத்திரி பெருமானார் கையினுடைய அந்த கட்டை அவிழ்த்து லூசாக கட்டி வைத்தது அப்பாஸ் விளங்கு போச்சு. அப்பாசனுடைய கையை கொஞ்சம் அவிழ்த்து கட்டி இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு சாபாக்கள் என்ன முடிவு எடுத்துட்டாங்க, அப்பாஸுக்கு நம்ம பணம் வாங்காமல் இருந்தால் நபியினுடைய திருப்தி கிடைச்சிக்கிடும், நாங்க விட்டுடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தத்உவன் மின் ஹுதிர்ஹமா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்வேன், அப்பாஸுக்கு ஒரு திருகம் கூட நீங்கள் விடக்கூடாது, ஒரு திருகம் கூட. இந்த வார்த்தை அப்படி புகாரி ஷரீஃப் வார்த்தை, ஒரு திருகத்தை விடக்கூடாது, ஃபுல்லா வாங்கணும் அப்படின்னா. இன்னொரு ஹதீஸ் அல்லாமா ஐனி ஹதீஸின் விளக்க உரையிலே, அப்பாஸுக்கு மாத்திரமல்ல அவர் குடும்பத்தில் ஒருத்தர் கைதியா இருக்கிறார், அவருக்கும் சேர்த்து அப்பாஸ்கிட்ட வாங்கிருங்க. நம்ம நினைச்ச நினைப்பு தப்பா போச்சே. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முழு ரிலாவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இப்படி ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எங்கோ இருக்கிறார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானாரை எல்லாரும் விளங்கிட்டாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரை விட கூடுதலா புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுடைய மனைவிமார்கள், எல்லாரை விட கூடுதலா அவங்க மனைவிமார்கள். ஆயிஷா நாயி ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்தை விட தாண்டி இடத்துல தான் பெருமானார் இருந்தாங்க. நான் புரிஞ்ச புரியுதல் கூட தப்பானது. ஒரு தடவை நம்பி எங்க வீட்டில் படுத்திருந்தாங்க, பார்த்தேன் காணல, இருட்டு, பல்தமஸ்து பேதி அப்படி கையை வச்சு தேடி பார்க்கிறேன், இருட்டில் என்ன செய்வாங்க, எங்க இருக்கா அப்படி இப்படி தேவை கிடைக்கல. கொஞ்சம் திரும்பி வந்து தடவி பார்த்தேன், தேடி பார்த்தேன், காணல. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து தேடினா நபியினுடைய தலையில என் கைப்பட்டு முடியல, தப்புன்னு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னும் அந்த இடத்துல சொல்றாங்க ஒரு கட்டத்தை, சரி இப்ப நேரம் இல்லை நான் இப்ப பின்னால வர்றேன். இன்னொரு முறை இதே மாதிரி தேனும் கிடைக்கல, தள்ளியும் தேனும் கிடைக்கல. எனக்கு மனசுல ஒரே பயமும் கஷ்டமும், இன்னொரு பக்கம் வேதனையும் வருத்தமும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்கோ இன்னொரு மனைவியின் வீட்டுக்கு போயிருப்பார்களோ, என்னுடைய வீட்டினுடைய நேரம் எனக்கு சொந்தமானது, எல்லா வகையிலும் நீதமானவர்கள் நேர்மையானவர்கள் என்ற ஹதீஸை அறிவிப்பவர்களே ஆயிஷா, எங்கேயோ போயிருப்பார்களோ என்று நான் எழுந்திருத்தேன். எழுந்திருத்து நபி அவர்களை தேடி வந்தேன், வெக்கப்பட்டு தலை குனிந்தேன். அல்லாஹ்வின் தூதர் இருட்டுக்குள்ளே நிற்கிறார்கள், அவர்கள் சுஜூதிலே இருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா சொன்னாங்க, நான் எங்கோ இருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் எங்கேயோ போய்விட்டார்கள். நான் எங்கோ இருக்கிறேன், அவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். நான் இன்னும் இந்த மாய உலகத்தில் நிற்கிறேன், மாநபி ரப்புல்லானமீன் சன்னிதானத்தில் கடந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, என்னால் பல காலங்களில் நபி அவர்களை இதற்கு மேல் இடத்தில் நான் பார்க்க நினைக்கிறேன், அதற்கு மேல் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அன்னலாரை நமது வாழ்க்கையாக எடுக்க செய்வானாக. நாங்க நினைச்சது வேற, நபி நடந்தது வேற. ஒரு திருகத்தை கூட விடக்கூடாது. லேசா நாங்க கேட்கலாம் நினைச்ச ராத்திரி இங்க தூங்காம விளக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு கைதிகள் கிட்டையா வந்து பார்த்து கரெக்டா அப்பாஸ் கையை மட்டும் அவுத்து லூசு விட்டீங்களே, அவன் மேல உங்களுக்கு ஒரு பாசம் இருக்க போய் தானே தாங்க அப்படி செய்தீங்க, அதனாலதான் அந்த பாசத்தை இன்னும் முழுமைப்படுத்துவோமே, உங்க திருப்தி கிடைக்கணும் என்று நாங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு விஷயத்தை கேட்டுருவோமா அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.
நினைக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கேட்கல வெக்கம் பயமா இருக்குது, எப்படி நபிட்ட போய் ராத்திரி அப்ப நான் முழிச்சிட்டு இருந்தது நீங்க எப்படி பாத்தீங்க, விவகாரமே வேண்டாம் கேட்க கூடாது முடிவு பண்ணியிருந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் உங்க கைய அவுத்து கட்டினேன்னு அதுவாகிறதுன்னு ஆரம்பிச்சாங்க. நாங்க நினைச்சது அவங்க பேசினாங்க. கல்பை புரிந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். கல் போட்டோம். உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு திருமதியில் ஒரு ஹதீஸ் வரும். ஹஜ்ரத் உஸாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க, யாரு? அப்பாஸும் அலியும் வந்திருக்காங்க. எஸ்தாதீனான அனுமதி கேட்கிறாங்க, என்ன செய்யணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அனுமதி கொடுங்க. அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? நீ தெரியாது இன்னியாத்திரி, எனக்கு தெரியும்னா, எனக்கு தெரியும். அவர்கள் ரெண்டு பேரும் எதற்கு வந்திருக்கிறார்கள்? எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன், உஸாமா சொல்வார்கள். ஹதீஸ் திருமதியில பெருமானார் சொல்ல, எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேர் எதுக்காக வந்தார்கள், என்ன கேட்பார்கள் எனக்கு தெரியும், நான் அவங்க கல்பை அறிகிறேன். நபி அவர்களுக்கு அந்த இல்மு இருக்குதா இல்லையாங்கிற விவகாரத்தை உலகம் பேசிக் கொண்டிருக்கிற காலத்தில் அப்துல்லா ஜமால் ஹசத் இருக்குமோ அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாம் போனா நல்லா இருக்காது. அல்லாஹ்வின் தூதருக்கே அந்த இல்மு இருக்கிறதா இல்லையா என்று உலகம் பேசிக் கொண்டிருக்கிற காலத்தில் பெருமானார் ஒவ்வொருவர்களின் இதய ஓட்டங்களை சொன்ன செய்திகள் ஆயிரம் ஆயிரம். எனக்கு தெரியும் என்று சொன்ன இடம் மிகப்பெரிய இடம். இன்னொரு பக்கம் சொல்வார்கள், ஹஜ்ரத் அபூபக்கருக்கும் உமருக்கும் சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்படி எண்ணங்கள்ல வந்திருக்காங்கன்னு செய்தியை சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா இருந்துச்சு. அபூபக்கரையும் உமர்ட்டையும் போய் சொல்லுங்க, பெருமானார் வர்றதுக்கு முந்தைய செய்தி சொல்லிட்டாங்க, கரெக்டா சொன்னாங்க சொல்லுங்க. தாங்கள் சொன்னதை எல்லோருக்கும் காட்டவும் ஒரு கட்டத்தில் முனைகிறார்கள். அபூபக்கர்ட்டையும் உமர்ட்டையும் சொல்லுங்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு வச்சிருந்த இடம். இப்ப அழகா கேட்டாங்க, நான் அப்பாஸுடைய கையை கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டேனா ராத்திரி, எனக்கு தூக்கம் வரலப்பா, எனக்கு தூக்கம் வரல. கைதிகள்ல முணங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. முணங்கல் சத்தம் கேட்குது, யாரு முணங்குறாங்க? பாவம் அவங்க கொஞ்சம் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்களே, யாருன்னு நினைச்சேன். நான் போய் பார்த்தேன், எனக்கு தெரியல, விளக்க வச்சு பார்த்தேன், எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க. அப்பாஸ் கிட்ட வந்து பார்த்தா சைதனா அப்பாஸ் தான் தூங்காம முணங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தேன், அவங்க கை ரொம்ப இறுக்கமா கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க கை இறுக்கமா கட்டப்பட்ட போது அவங்களுக்கு தூக்கம் வரல. அவங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதால என்னால தூங்க முடியல. இது என் அப்பாசுக்காக நான் செய்யவில்லை. எந்த கைதியாக இருந்தாலும் ஒரு கைதி கொடூரமாக கொடூரமாக நடத்தப்படுகிறார் என்றால், தூக்க வராமல் தவிக்கிறார் என்றால் இந்த முகமது அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு கைதிக்கு கூட இத்தனை இரக்கம் காட்டியவர்கள் உலகம் காது திறந்து கேட்கட்டும். உலகத்தில் யாருக்கும் நாங்கள் எப்போதும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் அநீதி செய்ய மாட்டோம். தீவிரவாதத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. யாருக்கும் எங்களால் தீங்கு நடக்க எதிரிகள் தாக்க வந்தவர்கள் தாக்கி முடித்திருக்கிறார்கள். 12 சஹாபிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த போரிலே. அந்த எதிரிகளுக்கு கையில கொஞ்சம் இறுக்கமாகி தூக்கம் வரவில்லை என்பதற்காக நான் தூங்கவில்லை என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நிறைய பாடமும் பெறுகிற ஒரு வாழ்க்கையை புகாரி ஷரீஃபின் அலகரித்து காட்டியவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. ஹதீஸுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியையும் நாம் சாராக பிழிந்து குடிக்க வேண்டும். ஹதீஸ் வெறுமின சட்டத்தையும் மசாயில்களையும் இஸ்திம்பாத்துகளையும் விளக்குவதற்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு ஹதீஸும் என் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அல்லாஹுடனேயே நான் நெருங்குவதற்கும் வகை செய்யும் ஹதீஸ் எங்கே? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. அது ஒரு ஹைது சம்பந்தமான அதீசா இருக்கும். அந்த அதீச கொண்டு 1000 பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. ஹதீசுனுடைய வார்த்தைகள் ஒன்றாக இருக்கலாம், அதை படித்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றார்கள். குர்ஆன் ஓதுவதை போல ஹதீஸை ராவிகளோடு ஓதி ஒரு பைத்தியம் பிடித்தவர் மீது ஊதப்பட்டால் அவர் ஷிஃபா பெறுவார் என்று ஹதீஸ்கள் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு பைத்தியக்காரருக்கு குணம் கிடைக்க வேண்டுமா? ராவிகளுடைய சங்கிலி தொடரோடு ஓதி ஊதுங்கள். அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய புனிதத்தை நாம் விளங்க தௌஃபிக் செய்வானாக. ஒவ்வொரு ராவிகளின் பேரும் புனிதமானது, பாக்கியமானது. எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்தில் கரெக்டா நான் முடிக்கணும். ஒரு பாடம் நீண்ட நேரம் எடுத்திருக்கோம், இருந்தாலும்
இன்னும் நேரங்களை கொஞ்சம் தந்திருக்கிறார்கள். நான் சரியான நேரத்தில் இங்கே நான் உங்களுக்கு முடித்துக் கொள்வேன். கண்மணிகளான மாணவர்கள் நிறைய பாடங்களை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு புகாரி ஷெரீஃபுனுடைய இவ்வளவு பெரிய வலிமையும் அசஹுல் கிதாபுனுடைய அந்தஸ்தும் உம்முல் கிதாபு ஹதீஸ் ரசூல் இல்லா பெருமானாருடைய ஹதீசுகளில் தாய் கிதாப் என்ற அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் ஹதீஸை அறிவித்தாலும் இதற்கென்று ஒரு தனி தகுதி. அந்த தகுதிகளிலெல்லாம் நான் சொன்னதை போல சங்கிலி தொடரான சுலாசியாத்துல் புகாரி உங்க கவனத்தில் இருக்கணும். அது எத்தனை யாரு என்பதையெல்லாம் நான் இங்கே குறிப்புகள் தந்திருக்கிறேன். கவனமாக வைத்தால் அந்த சுலாசியாத்துல் புகாரி உலகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த ஹதீஸை பூரா நான் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுல ஒரு ஹதீஸ் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், விளக்கம் தந்தேன். அந்த வார்த்தையை அந்த ஒன்னே எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி என்னுடைய புகாரி பூரா எடுத்து பார்த்துக்கங்க. ஒரு வார்த்தை கூட அத்தனை ஹக்கு. நான் சொல்லாதது எதை சொன்னாலும் நீ நரகத்துக்கு போயிடணும். முதல் சுலாசி ஆரம்பத்திலே நான் விளக்கினது உங்களுடைய கவனத்தில் இருக்கணும். நம்ம 1000 பேசலாம், அல்லாவின் தூதர் சொன்னார்கள் என்றால் சொன்னது மாத்திரம் அங்கீகாரமாக சொன்னதை மாத்திரம் தான் நமது நாவு பேச வேண்டும். நிறைவாக நான் சொல்லி முடிப்பேன். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஃபாலத் கிதாபுல் கஃபாலான்னு ஒரு பாடம் கொண்டு வராங்க. கிதாபுல் கஃபாலா 97 கிதாபுகளிலே கஃபாலத் என்பது ஒரு கிதாப். அதுல ஒரு பாடத்தை கொண்டு வராங்க. ஹவாசின் கூட்டத்தை எதிர்த்து ஒரு யுத்தம் நடக்குது. அது ஒரு நிம்மதியான காலத்தில் நடந்த யுத்தம். பொதுவா யுத்தங்கள் எல்லாம் நெருக்கடி காலங்கள்ல நடக்கும். யுத்தங்கும் போது ரொம்ப பயங்களும் அதிர்ச்சியும் இருக்கும் சஹாபாக்கள்கிட்ட. தைரியமும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிற போதும் கூட ஒரு அதிர்ச்சி இருக்கும். ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா நடந்த யுத்தம் ஹவாசின் எதிர்த்து நடந்த யுத்தம், ஹுனைன் யுத்தம். அல்லாஹ் அயினி எழுதுவார், ஹுனைன் யுத்தங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான காலம். என்ன மகிழ்ச்சிக்கு என்ன மூலதனம் என்ன? பத்துக்கு மக்கா நடந்த பின்னால் நடக்குது. மக்காவே வெற்றி கண்டாச்சு. இனிமே ஒண்ணு முடியாது, யாரும் எங்கேயும் போய் தப்ப முடியாது. ஒரு ஹாப்பியான யுத்தம், யுத்தத்திலேயே சந்தோஷமான யுத்தம். மக்கா வெற்றி கண்ட பின்னால் ரொம்ப மகிழ்ச்சியோடு வர்றாங்க சஹாபாக்கள். இன்னொரு பக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும், நாம் நடத்தின ஒவ்வொரு யுத்தமும் இல்லை, நம்மை நடத்த வைத்த ஒவ்வொரு யுத்தமும் எல்லாமே தற்காப்பு யுத்தம். நீங்க யுத்தத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால வந்து அவங்க நமக்கு சந்தோஷத்தை கெடுக்க வந்த போது நடந்த யுத்தம், மனிதாபிமானத்துக்கு எதிராக செயல்பட்ட போது நடந்த யுத்தம், உயிர் காப்பதற்கும் அப்பாவிகளை பாதுகாப்பதற்கும் நடந்த யுத்தம். அந்த யுத்தங்களில் எல்லாம் நாம எப்போதுமே நம்மை விட 2 மடங்கு எதிரிகள் கூட இருந்தாங்க. பத்ர்ல நம்ம 300 அவங்க 1000 பேர், உஹதுல நாம 1000 அவங்க 3000, ஹந்தக்ல நம்ம 3000 அவங்க 10000. ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்கள் பார்த்தால் நம்ம விட 2 மடங்கு அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் ஹுனைன் யுத்தம், அவங்க 4000 நம்ம 12000, நம்ம அவங்களோட 2 மடங்கு கூட. அப்ப எப்படி இருக்கும்? அல்லாவே சொன்னான், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் உனே யுத்தம். நீங்க பெரிய கூட்டங்கிறது உங்களுக்கு என்ன பெருமிதமா இருந்துச்சுங்கிறான். உனே யுத்தத்தில் அப்பா நம்ம கூட்டத்தை இன்னைக்கு இப்படை தோப்பின் எப்படை வெல்லும், இப்படை தோப்பின் எப்படை வெல்லும், கம்மிம் வியாத்தின் கலீலத்தின் கலபத்து வியாத்தன் கசீரத்தன் அல்லா சொல்வான். எத்தனையோ சின்னம் சிறிய படைகள் பின்னம் பெரிய படைகளை அல்லாவின் ஆட்டம் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி வெற்றி கண்டதுதான் பத்ரும், அப்படி வெற்றி கண்டதுதான் ஹந்தக்கும். எங்கள் கண்மணிகளே, நான் நிறைவு செய்திக்கு வருவேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுல அவங்க அவ்வளவு மகிழ்ச்சியா உள்ள இறங்கினாங்க. இறங்கின எடுத்த எடுப்புல அல்லாஹு தஆலா வெற்றியும் கொடுத்தான். ரெண்டு விஷயம், ஒண்ணு முதல்ல கொஞ்சம் பாதிப்பு, இன்னொரு பக்கம் வெற்றி. வெற்றி கிடைச்ச அடுத்த நிமிஷம் எல்லாம் கனிமத்துக்காக உகது மாதிரி கனிமத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே எதிரிகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் அம்பு எரியற தேர்ச்சி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க அப்படி சுத்தி மடக்கி சாப்பாக்கல தாக்க வந்துட்டாங்க. தாக்க வந்தாங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் ஓடுனாங்க. அல்லாஹ் சொல்றான், இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும் பலம் தொகுனி அன்கும் செய்ய உதாக்கத்தை அழைக்கும் சும்மா வல்லை துமுதுபிரியன் ஓடு நீங்கிறான். எங்க சந்தோஷமா நடந்த யுத்தத்தில் ஓட வேண்டுமா? பின்வாங்கி ஓடுனீர்கள் அல்ல, ஓட்டம். நபி மட்டும் நிக்கிறாங்க, சாபாக்கள் ஒரு சில பேர் தான் நிக்கிறாங்க. எதிரிகள் நபியை சுத்திக்கிட்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கிட்டாங்க குதிரைக்கு மேல இருந்து.
அபூசுபியான் சொல்றார், அந்த வீரத்தை உலகத்தில் எந்த திருமகனுக்கு முன்னால் நான் பார்த்தது இல்லை. அபூசுபியான் தான் குதிரையை பிடிச்சிட்டு வர்றாரு. அவர் புது முஸ்லீம், அப்பதான் முஸ்லீமா இருக்கிறார். நான் நபியின் வீரத்தை கண்டு என்னையே நான் மறந்தேன். கொஞ்ச நேரம் குதிரையை சுற்றி எதிரிகள் சாபிகள் ஒரு பக்கம் இல்லை, ஓடிவிட்டார்கள். எதிரிகள் எல்லாம் சுத்தி நிக்கிற போது மேல இருந்து கீழே இறங்கினாங்க. குதிரை வேகமா ஓட்டலாம் சொல்லல, மேல இருந்து கீழே இறங்கினாங்க. அண்ணன் நபியுலா கதிபான் அப்துல் முத்தலிப், ஏய் நான் அப்துல் முத்தலிபனுடைய பேரை புல்ல, நான் அல்லாவுடைய நபி பொய் இல்ல. அந்த வார்த்தையை சொன்ன உடனே சாபிகள் எதிரிகளுடைய கையில் இருந்த வாழ்லாம் கீழே விழுந்துட்டு. அந்த நபியினுடைய அந்த அசாத்தியமான அந்த தைரியம், அசாதாரணமான தைரியம். ஒரு விஷயத்தை நீங்க விளங்கியங்க, எந்த காலத்திலும் நபி பயந்ததே இல்லை. எந்த காலத்திலும் பயந்ததில்லை, எப்போதும் பயந்ததில்லை. அல்லாஹு தஆலா அந்த வாரிசுகளான நமக்கும் அதை நசீபாக்கி தருவானால். அந்த கடுமையான யுத்தத்தில் பெரிய விஷயம் யுத்தம் முடிஞ்சிச்சு, ரெண்டா நமக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அல்லாஹுடைய பெரிய கிருபை. அல்லாஹ் அங்க ஒரு பாடத்தை கத்து தந்துட்டா எப்படி தெரியுமா? என்னைக்கும் படையெல்லாம் நம்புறது இல்லை, பலத்தை நம்புறது இல்லை, மெஜாரிட்டியா மைனாரிட்டியாங்க இதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. இன்னைக்கு பெரிய மெஜாரிட்டி தான் இருக்கிறோம், 12,000 பேர் இருந்தோம். என்ன ஆச்சு? தோத்துதான் போனீங்க, பின்வாங்கி தான் ஓடுனீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அங்கேயும் அல்லாஹ் எதை எப்படி வெற்றி கொடுத்தான்? இன்னொரு பக்கம் வேறொரு ஆயத்திலே சொல்வான், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நம் தரவுஹா, உங்க கண்ணுக்கு தெரியாத கூட்டத்தை அங்கே இறக்கி அந்த கூட்டத்தை வச்சுதான் அங்கேயும் வெற்றியை கொடுத்தான். அதனால நான் நம்பிக்கையோடு இருக்க சொல்வேன், நம்ம பெரிய கூட்டமா இருந்து தோத்ததும் உண்டு, சின்ன கூட்டமா இருந்து ஜெயிச்சதும் உண்டு. உலகத்துல கூட்டத்தை பொறுத்தோ, மெஜாரிட்டியை பொறுத்தோ, பலத்தை பொறுத்தோ, படையை பொறுத்தோ, பலத்தை பொறுத்தோ நாம் என்றைக்கும் வெற்றியை பார்த்ததில்லை. நாம் படைப்புகளின் பக்கம், படைத்தவன் பக்கம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தே நஷ்டமா போயிட்டோம். ஹாலிக்கிட்ட கொண்டு வைக்க வேண்டியது எல்லாம் ஹல்கிட்ட கொண்டு வச்சிட்டோம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. ஹாலுக்கு உள்ள சிபத்தை ஹாலுக்கிட்ட வைக்கணும். அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்கலாம், அவன் எப்பவும் வெற்றியை கொடுப்பான். அன்னைக்கு பதில கொடுத்தவன் இன்னைக்கும் கொடுப்பான். அந்த நம்பிக்கையில் நாம் சும்மா வார்த்தைக்கு சொந்தக்காரங்கள் இல்ல, அல்லாமே சத்தியமா சொல்றேன், கல்வின் பரிபூர்ண நம்பிக்கையோடு சொல்கிறேன், இன்றைக்கும் அவன் வெற்றியை கொடுப்பான். அந்த நம்பிக்கைக்கு நாம் வாரிசுகள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் சொன்ன அந்த 12,000 பேர் என்ன ஆச்சு? 4,000 பேர்கிட்ட நீங்க ஓட முடிஞ்சிச்சு இல்ல, நாம தான் மீண்டும் வெற்றி கொடுத்தோம். இப்பவும் சோதிச்சிருப்போம், பக்கா வெற்றி கண்ட பின்னால தோத்தா நல்லா இருக்காதுன்னு ஜெயிக்க வச்சோங்க. பத்துக மக்காவுக்கு பின்னால தோல்வி என்ன தோல்வி? முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சா 3வது நாள்ல கனிமத்து பங்கு வச்சிருவாங்க. முதல் நாளே பங்கு வைப்பாங்க, 3 நாள் தான் டைம். 18 நாள் ஆச்சு கனிமத்தை பங்கு வைக்கல. இமாம் புகாரி இன்றைய பாடத்தில் எழுதுவார், கஃபாலத்தில் எழுதுகிறார், 18 நாள் பங்கு வைக்கவில்லை. அவங்களுடைய கனிமத்தை பங்கு வைக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 18 நாள் ஆச்சு, மதீனாவுக்கும் வரல, யுத்தம் முடிஞ்சு மதீனாவுக்கும் வரல. ஒரே பரபரப்பு சஹாபாக்களுக்கு மத்தியில். ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க, கூடுவாங்க, என்ன விஷயம், கனிமத்தாக இல்லையே, பங்கு வைக்கலையே, வெறுமான ஒரு முடிவும் சொல்லலையே, அப்படி இருக்கிறாங்க. 18 நாள் முடிஞ்சிச்சு, 19வது நாள் கனிமத்தை பங்கு வச்சு கையில கொடுத்தாங்க. 21வது நாள் பூரா பேர் வந்தாங்க. யார் வர்றாங்க? பெருமானார் பயணம் ஆகல, எல்லாரும் வர்றாங்க. ஹவாசின் கூட்டம், தோற்று ஓடியவர்கள், கனிமத்தை எல்லாம் போட்டுட்டு ஓடினவங்க வந்தாங்க. அத்தனை பேர் வந்து சரண்டர் ஆகி சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்க களிமா சொல்லிடுறோம், முஸ்லீம் ஆயிடுறோம், எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி? எங்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய அடிமைகளையும் நீங்க விடுதலை செய்து தந்துருங்க. சொத்துக்களையும் கொடுத்துருங்க, அடிமைகளையும் கொடுத்துருங்க, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சிரிச்சாங்க சஹாபாக்களுக்கு. இப்ப ரகசியம் விளங்குது. நான் உங்களை 18 நாள் எதிர்பார்த்தேன். நபி சொல்றாங்க, 18 நாள் எதிர்பார்த்தேன், எனக்கு தெரியும் நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும், உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்து விடலாம் என்றும் நினைத்தேன், நீங்கள் வருவீர்கள் எனக்கு தெரியும். யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த அந்த தெய்வீக ஞானம். அவர்களின் வாரிசுகளான நாம் அவர்களின் வழியில் வாழும் போதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஃபத்ஹ் செய்துட்டே இருக்கு. அடைக்கப்படவில்லை அந்த வாசல், இன்னைக்கு அடைக்கப்படல, நமக்கு அந்த வாசலில் பங்கு இருக்கிறது. ஆனால் நிபந்தனை ஒன்றுதான்,
அல்லாஹ்வின் தூதர் நம் உயிரை விட மேலாக அவர்களின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் வார்த்தைகளிலெல்லாம் உயர்ந்த வார்த்தையாக நம்மிடத்தில் கபூலியத்தினுடைய இடத்தை கொடுக்கும் காலம் எல்லாம் அவங்களை நம்ம முன்னால் வைத்து வாழும் போதெல்லாம் நமக்கும் வாசல்கள் திறக்கப்படுகிறது. நிறைவாக சொல்வேன், 19 நாள் ஆச்சு, நீங்க வரவே இல்லை, என் தோழர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டா சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனாலும் இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஒண்ணு நினைக்கிறேன், மஸ்வரா சோழர்கள்ட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன், அவங்கள்ட்ட கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒரு ஹதீஸ்ல இருந்து நீங்க நிறைய பாடங்களை பெறணும். ஒரு பாபுன் கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு இதுல எத்தனை பாடம் இருக்கிறது என்று அவர்கள் பேசுவார்கள். அதுல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இவங்கிட்ட எல்லாம் கேட்காம முடிவு எல்லாம் எடுக்கிறது இல்ல, இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவுன்னா, நீங்க வந்து கேட்டு வந்துட்டீங்க, நான் எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டேன், கொடுத்த பின்னால நான் இப்ப அவங்ககிட்ட எல்லாம் கேட்க முடியாது, நானா ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டில் ஒன்று எஹதத் தாயிஃபத்தைன், ரெண்டுல ஒன்னு வேணா தேர்ந்தெடுங்க. எந்த ரெண்டுல ஒன்னும் அடிமைகளை மட்டும் தாங்கன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன், அல்லது காசு பணத்தை மட்டும் தந்துருங்கன்னு கேளுங்க. ஆடு மாடு ஒட்டகம் தான் நிறைய கிடைச்சிச்சு, அதை நான் கொடுத்துட்றேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுல ஒன்னு கேளுங்க, என்ன நான் அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டேன், இதுவும் கூட அவங்கள்ட்ட கேட்காம நான் முடிவு எடுத்திருக்கேன். சில காலங்களில் சில பேர்களை மகிழ்விப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் சில விஷயங்கள் பல பேருடைய கவனத்தில் கொண்டு போகாமலும் ஒரு முடிவெடுக்கலாம் என்று பாடத்தில் பெரும் மக்கள் எழுதுவார்கள். பல பேர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பல பேர்களின் கவனத்திற்கே கொண்டு போகாமல் ஒரு முடிவெடுக்கலாம். அல்லாஹுவின் தூதர் இங்கே ஹவாசினில் எடுத்த முடிவு வரலாற்றின் மிக வெளிச்சமான ஒரு முடிவு. அவங்க ஷருத்துக்கு ஒத்த ஹதீஸ மட்டும் இமாம் புகாரி கொண்டு வர்றது இல்ல, ஹதீஸுக்குள்ள இருந்து 1000 பாடத்தை கொண்டு வந்து இந்த உம்மத்துல சேர்த்தவங்க இமாம் புகாரி. 1000 பாடங்கள் அஸ்வரா செய்ய முடிவெடுப்பேங்கிறாங்க. அவங்க பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, ரெண்டையும் தரமாட்டாங்க, விளங்கிட்டாங்க. உடனே சொன்னாங்க, நாயகமே, எங்க ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் நாங்க கேட்கறது முறை இல்ல, எங்க பிள்ளைங்க கைதியா இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க கைதிகளா இருக்கிறாங்க, அவங்கள கொடுத்துருங்க, எங்க பிள்ளைங்களை கொடுத்துருங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகேண்டாங்க, எல்லாரும் கலிமா சொன்னாங்க, முஸ்லீம் ஆனாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோன்னு சொன்னாங்க, இதோ பாருங்கள், உங்கள் சகோதரர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். உங்கள் சகோதரர்கள் உலகத்தில் எல்லோரையும் சகோதரர்களாக பார்த்த மகத்தான மா மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகம் காது திறந்து கேட்க வேண்டும், உங்கள் சகோதரர்கள் தாயிபீன் ஆபிதீன் ஆயிபீன், இதோ தௌபா செய்தவர்களாக மீண்டவர்களாக தங்கள் குற்றங்களை உணர்ந்தவர்களாக நம்முடைய சன்னிதானம் வந்திருக்கிறார்கள். அவங்கள்ட்ட ரெண்டையும் கேட்டாங்க, அடிமைகளை எல்லாம் நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டேன், கொடுக்கலாமான்னு நான் கேட்கல பாருங்க, தந்துடுவேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்க கவனத்துக்கு சொல்றேன், நீங்க எங்கள்கிட்ட நாயகமே சொன்னா கேட்ட கூடாதே, அதை கவனத்தில் வச்சு சொல்றாங்க. உங்க கவனத்துக்கு சொல்றேன், நீங்க யாரெல்லாம் விரும்புறீங்களோ அந்த அடிமைகளை நாங்களும் தந்துடுறோம் நாயகமே, அந்த அடிமைகளை நாங்க சும்மாவே தந்துடுறோம், நீங்க கொடுத்துருங்க, நீங்க முன்வந்து கொடுத்தா நான் அதை ஏத்துக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல நாயகமே, எப்பவுமே ஒரு சொத்து நம்ம கையில கொடுத்துட்டோம் நம்ம சொத்து மாதிரி ஆயிடும், அதுக்கு கையில நான் ஒரு தொகையை கொடுத்து அதுக்கு அப்படின்ட்டா நாளைக்கு திரும்ப அதை தாங்கன்னு அது மனசு சங்கடமா இருக்கும், ஏன்னா கொடுத்தாச்சுன்னா அவங்க தொகை மாதிரி, அப்ப கொடுத்தத நான் கேட்கறது நல்லது இல்ல. அப்படி யாராவது நாயகமே நாங்க அடிமை தரணும், அதுக்கு பகரமா ஏதாச்சும் தாங்கலன்னு கேட்டால் அதையும் சொல்லுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன போது மொத்த சஹாபாக்களும் சொன்னாங்க, யார சூழல்லாம் இல்லவே இல்ல, நாங்க எல்லாத்தையும் தந்துட்டோம், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம், மனப்பூர்வமாக கொடுக்கிறோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன செய்யணும், ஒரு நல்ல வாய்ப்பு, அழகான சந்தர்ப்பம், எல்லாரும் மனப்பூர்வமா கொடுத்துட்டோம்டாங்க. அதற்கு தந்த நேரம் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல நிறைவாகும், முடிச்சுக்கிடுவேன். மனப்பூர்வமா கொடுத்துட்டாங்க எல்லாரும், மனப்பூர்வமாக சரிண்டா இல்ல, நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். நாங்க பாருங்க ஹதீஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துற போது நிறைய பாடங்களோடு நீங்க வெளியில வரணும், வெறும் ஹதீஸை கேட்டுட்டு வர்றது இல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் பெரிய வாழ்க்கை நிக்கிறது. புகார் ஷரீஃபுடைய பாடத்தில் அப்படி அமைய வேண்டும். நான் என் மாணவ கண்மணிகளுக்கு இந்த இடத்துல எல்லாம் தொட்டு நின்று பேசுவது உண்டு. பெருமானார் இல்ல இல்ல நான் ஏத்துக்க முடியாது, நாயகமே மனப்பூர்வமா நாங்க தந்துட்டோம். ஆஹா, உங்களில் யாரெல்லாம் மனப்பூர்வமாக தந்தீர்கள், யாரெல்லாம் தரல, கூட்டத்தில் எல்லாரும் சொல்றாங்கன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க, அதை நான் விரும்பல, நீங்க போங்க,
உங்கள் தலைவர்களை நான் அனுப்புகிறேன். உங்களில் ஒவ்வொரு கபீலாவின் தலைவர்களும் அங்கே வருவார்கள். உங்கள் எல்லோரும் அந்தந்த கபீலா தனித்தனியா ஒன்னு சேருங்க. ஒவ்வொரு கபீலாவும் அவங்க தலைவர்களிடத்தில் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. யாருக்காவது காசு வேணும்னா நம்ம பைத்துல் மால்ல இருந்து கொடுத்துருவோம். பைத்துல் மால்னா என்ன? எங்கட ஃபை இருக்குது, அல்லாஹு தஆலா கொடுத்த சொத்து, சண்டை நடக்காம நடந்த சொத்துக்கள் இருக்கிறது, அதை நம்ம கொடுத்துருவோம். ஒன்னும் கவலை இல்லை. ஆனா மனப்பூர்வமா இது நடக்கணும் என்று எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு தலைவர்களை பூரா தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து இவ்வூரம் அந்த பாடத்துல வருது, கபாலத்துடைய பாடத்துல. கபாலத்து எவ்வளவு புனிதமானது! அந்த கபாலத்தை எப்படியெல்லாம் வைக்கணும், கபாலத்தில் எப்படியெல்லாம் நடக்கணும். உலகத்தில் முதல் மனிதர் முஹம்மது ரசூலுல்லா, முதல் மனிதர். இன்னைக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சரி பரவாயில்ல, ஒரு தச்சு என் சொத்து ஒரு பாதி சொத்து பள்ளியாசல் தந்துடுறேன், அல்ஹம்துலில்லாஹ், போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு பொன்னாடை போட்டு துவா செய்துட்டு வந்துருவோம். ஏத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கொடுக்கப்பட்ட போது மறுத்த இடங்கள் புகாரி ஷரீஃப்ல பல இடங்கள் இருக்குது. அங்கே நேரம் இவ்வளவுதான் இடம் தரும். இது ஒரு பாட மஜிலிசும், அதே சமயத்தில் உங்கள் உள்ளத்திலே குலைத்து தர வேண்டும் என்பதற்காக நான் இதை பயான் அமைப்பிலும் தந்து கொண்டிருக்கிறேன், கவனத்தில் எடுக்கணும். நிறைவாக செல்லதான் சொன்ன தலைவர்கள் நுஜபாக்கள் நுகபாக்களை அனுப்புகிறேன். அந்த தலைவர்கள் போனாங்க, எல்லாரும் வந்தாங்க. நாயகமே மனப்பூர்வமா தனித்தனியா கேட்டோம், எல்லாரும் ஓகேண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சல்லாலே சொல்ல எல்லாருடைய கைதிகளையும் ஹவாஸ் என்று கொடுக்கிறாங்க. ஹவாஸின் கூட்டம் இந்த நிகழ்வுகளை பார்த்த பின்னால் அவர்கள் ரொம்பவே ஈர்க்கப்பட்டார்கள். ஈமான்ல நேத்து வந்தவங்க இல்ல, 100 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்களுடைய மனோநிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சான். தாக்கத்தை தந்ததுதான் ஹதீஸுகள். அதை கொண்டு வந்த விதம், அதற்கு பாடம் அமைத்த முறை, கிதாப் அமைத்த முறை, இமாம் புகாரி சிகரத்தையே தொட்டு நிற்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த இந்த மகத்தான சபையை அவன் கபூல் செய்வானாக. இதுள்ள பரக்கத்துகளை நாம் அனுபவிக்க செய்வானாக. நான் கேட்பதை போல புகாரி ஷரீஃபுடைய தொடர்பிலேயே நம்முடைய ரூஹு பிரிய செய்வானாக. அது ஒரு பெரிய அங்கீகாரம். அல்லாவின் தர்பாரிலும் ரசூலின் இடத்திலும் நான் சொல்வேன், முசம்மில ஓதிட்டு படுங்க, சூரத்து முசம்மில பெருமானார் கனவுல பெறுவாங்க என்றெல்லாம் எழுதினவர்கள் உண்டு. சூரத்துல் முசம்மில் ஓதினால் நபிய கனவுல பார்க்க முடியும், சலவாத்து இத்தனை தடவை ஓதினால் பார்க்க முடியும். இதற்கெல்லாம் மேலால் புகாரி ஷரீஃபை நீங்கள் ராவிகளோடு வாசித்துட்டு படுத்து பாருங்கள், அல்லாவின் தூதர் கனவிலே ஜொலிப்பார்கள். அத்தனை பரக்கத்து நிறைந்த ஒரு அங்கீகாரமான கிதாப். ஒது இல்லாமல் இந்த கிதாபை நான் தொட்டதும் இல்லை, ஒது இல்லாமல் நான் ஓதியதும் இல்லை, பாடம் நடத்தியதும் இல்லை. 30 ஆண்டு காலத்தில் ஒது இல்லாமல் புகாரி நான் தொட்டதில்லை, குர்ஆனை எப்படி தொடுவதில்லையோ புகாரியையும் தொட்டதில்லை. அது கடமையா? அதற்கு அப்பாற்பட்டு என் கல்வில் அதற்கு அங்கீகாரம் இருந்தது. கடமை அல்ல, ஃபிக்ஹ் அல்ல, அது நாம் கொடுக்கிற மரியாதை தான். நமக்கும் இந்த ரசூலுக்கும் உள்ள தொடர்பு அது நிஜமாகும் என்பதை சோபனமாக சொல்லி பாக்கியம் நிறைந்த நமது ஆமிரியா கலீமியா சிறப்பான அரபிக் கல்லூரியின் பாக்கியமும் அருளும் நிறைந்த மகான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் பரக்கத்தை உலகம் உள்ள வரையிலும் தொட்டு தொழங்க செய்வானாக. இந்த மதரசா கியாமத்துறைக்கு நடக்க செய்வானாக. தமிழகத்தின் மதரசாக்களின் பட்ட வகுப்பு மாணவர்கள் எல்லாம் இங்கே ஒன்றிணைந்து புகாரி ஷரீஃபை நடத்துகின்ற தமிழகத்தின் மதரசாக்களின் மகத்துவமான உஸ்தாதுகளும் ஆசான்களும் நிறைந்திருக்கிற இந்த மஜ்லிஸ் உண்மையில் ஒரு பரக்கத்தும் பாக்கியமும் உள்ளது. இன்னும் நான் நம்புகிறேன் அல்லாவின் தூதர் இங்கேயே காட்சி அளிப்பார்கள். அப்படிப்பட்ட பரக்கத்தான சபை அல்லாஹ் அன்னலாரை இன்றே காண செய்வானாக. நமது வாழ்வை ஒளிமயமாக்குவானாக. எப்போதும் பொங்க செய்வானாக அருள்களை. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக. கியாமத்து வரையிலும் நமது தனித்தன்மையோடு நாம் தொழங்க செய்வானாக. உலக அளவில் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் நிலை நிறுத்துவானாக. மூமின்களை பாதுகாக்கிறவர்களை, இரக்கம் காட்டுகிறவர்களை, மதிப்பவர்களை ஆட்சி பீடத்தில் இருக்க அருள் புரிவானாக. எல்லா சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை தலை நிமிர செய்வானாக. நமது பெண்களை பாதுகாப்பானாக, இளைஞர்களை பாதுகாப்பானாக, மதரசாக்களை பாதுகாப்பானாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பானாக, நம்முடைய மகத்தான உயிரோட்டமான ஹான்காக்களை பாதுகாப்பானாக, தீனுடைய உலமாக்களை, தீனுடைய மஷாயிகுமார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல் அல்லாஹ் நாம் பொலிவோடு திகழ தௌஃபிக் செய்வானாக. வாழ்க்கை உள்ள வரையிலும் கனவிலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கில் ஓட வைப்பானாக. அவன் நினைவில், அவன் இஷ்கில், அவன் காதலில்
தலைத்து நிலைத்து முராகபா முஷாஹதா உயர் நிலையில் இருக்க சக்கராத்தின் துன்பம் தெரியாது. நமது ரூஹு அவனோடு சங்கமிக்க தௌஃபிக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் பொலிவோடும் வாழ்வாங்கு வாழச் செய்வானாக. எல்லா வகையிலும் கண்குளிர்ச்சியாக இருக்க செய்வானாக. நான் ஆரம்பத்தில் கேட்ட துவா மாதிரி எங்கள் மாணவ கண்மணிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நல்ல பொருத்தமான ஜோடிகளை வழங்குவானாக. திருமண வாழ்வை மகத்தானதாக மங்களமாக மகிழ்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை வழங்குவானாக. எல்லா கல்விகளிலும் நமது பிள்ளைகள் சிகரம் தொட்டு சிறகடித்து பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் திருமணங்களை நசீபாக்கி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை கொடுத்து குழந்தை பாக்கியத்தோடு வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரி ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து சிறப்பான